சொன்ன வாக்கு பலிக்கக்கூடிய காலம் வந்துருத்தோ. இப்படியெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் பசுமையா மனசுல தோணுறது. யுத்தம் வேண்டாம், சீதையை திருப்பி கொடுத்து விடலாமோன்னு ஏற்கனவே எத்தனையோ கோடிக்கணக்கான ராட்சசர்கள்லாம் உயிரிழந்திருக்கா இந்த யுத்தத்தில். தனக்காக இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கா, தான் மாத்திரம் சீதையை திருப்பி கொடுத்துட்டு புழைச்சுண்டா சரியில்லை. கும்பகர்ணனை எழுப்பும்படியா உத்தரவு பண்ணானா? கும்பகர்ணன் எழுப்புறதுக்காக ஒரு பெரிய பட்டாளமே போறதுங்க. அதை பல விஷயங்கள் சொல்றாள் வால்மீகி. கும்பகர்ணன் ரெண்டு காதையும் கர்ணவு அந்யே பிரதுதுபுகு கேசானன்யே பிரதுதுபுகு கர்ணவு அந்யே தசந்திச்சா. சில பேர் கும்பகர்ணனுடைய கேசத்தை பிடிச்சு இழுக்கிறாளாம், சில பேர் கேசத்தை பிடிச்சு இழுத்தா இந்த மயிர்காலில் போய் இப்படி உயிர் போகிற மாதிரி இருக்கும் வலி. அப்படி இழுத்து கூட அவன் எழுந்துக்கலையாம். சில பேர் காதை போய் கடிச்சாலாம், கர்ணவு அந்யே தசந்திச்சா உதகும்ப சதான்யன்யே சமசிஞ்சந்த கர்ணயோகோ. நூற்றுக்கணக்கான பெரிய குடங்கள், குடம்னா சாதாரணமான குடம் இல்லை, பெரிய தங்காளம்பா கிராமங்களில் ஒரு ஆளால் ஜலம் ரொம்பி இருந்துட்டா காதுக்கும் காலை தூக்குறதே கஷ்டம், ஜலம் ரொம்பி இருந்துட்டா ஒத்தரால் தூக்குறது கஷ்டம். அந்த மாதிரி பெரிய கங்காளம் கங்காளமாக நூற்றுக்கணக்கான கங்காளம் ஜலத்தை எடுத்து காதில் கொண்டு போய் விட்டாளாம். யானைகளை கூப்பிட்டு கும்பகர்ணனுடைய சரீரத்து மேலே நடக்கும்படிக்கா செய்தாள். இவ்வளவும் பண்ணி அவங்க எழுந்திருக்கல. கடைசியில் பெரிய வாத்தியங்கள்லாம் கோஷணம் பண்ணுறாள். யூபாக்ஷன்னு ஒருத்தன், அவன் பாக்கி ராட்சசால் எல்லாரையும் எச்சரிக்கை பண்ணானான். இத்தனை நாய் பண்ண பிரயத்னத்துடைய பலன் கிடைக்கும் போது கும்பகர்ணன் எழுந்திருக்க போகிறார். எழுந்திருந்தா அந்த தூக்க கலக்கத்தை நாம் எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோன்னு ஒன்றும் தெரியாது. ராட்சசால் யார், நமக்கு வேண்டியவா யார், வேண்டாதவா யார், இந்த வித்தியாசம் எல்லாம் தெரியாது. கையில் கிடைச்ச ராட்சசால் அப்படியே எடுத்து வாயில் போட்டு கபலீகரணம் பண்ணிடுவோம். அதனால் நமக்கெல்லாம் ஆபத்து வராமல் இருக்கணும்னா கொஞ்சம் தூரத்தை போய் நிறுங்கோன. தீபாவளி பட்டாசு வச்சுட்டு பத்தடி பின்னாடி ஓடி போய் நிற்கக்கூடிய பையன் ஆட்டமா, அப்படி போய் பத்தடி பின்னாடி நின்னாள். பத்தடினா பத்தடி இல்லை, ஏன்னா கும்பகர்ணனுடைய சரீரமே பெரிய மலையாட்டமாக இருக்கு. இந்த கும்பகர்ணன் யுத்தத்துக்கு வந்தான்னு சொல்ற போது, பட்டத்திரி சொல்ற போது, சம்பிராப்தம் கம்பிதோர் வீதலம் அகிதமூ பக்ஷிணம் வக்ஷிணோஸ்துவம் மாயாட்சோபேஷு வைபீஷண வச்சன ஹதஸ் ஸ்தம்பனம் கும்பகர்ணம் சம்பிராப்தம் கம்பிதோர் வீதலம். ஒவ்வொரு அடி இழுத்து வைக்கிறோது பூமி எடுக்கிறது தான். அந்த ரிக்டர் ஸ்கேல்ல பார்த்தா பத்துக்கு மேலே போயிடும், பத்து தான் மேக்சிமம் ரிக்டர் ஸ்கேல்ல. மேஜர் எர்த்குவேக்குக்கு அதான் அடையாளம். அது எல்லாத்துக்கும் மேலே போயிடுமாம். கும்பகர்ணன் கால் எடுத்து வச்சான்னா பூமியில சம்பிராப்தம் கம்பிதோர் வீதலம் அகில சமு பக்ஷீணம். அகில சமுன்னு ஒரு பதம் போட்டா, சமுனா சைன்யம்னு அர்த்தம், சைன்யத்தை முழுக்க சாப்பிட்டு இருக்கான். இந்த சைன்யம் அந்த சைன்யம்னு வித்தியாசம் சொல்லலை. அதனால ரொம்ப தூரம் போய் நிற்கிறாள். யுபாக்ஷனுடைய வார்த்தையை கேட்டு ராட்சசாலாம் முள்ள எழுந்திருந்தான். எழுந்திருந்த உடனே யுபாக்ஷன் பக்கத்தில் நடுகின்னு போய் நிற்கிறான். நம்மளை கபலீகரணம் பண்ணாமல் இருக்கணுமே, காரணம் இல்லாமல், நல்ல தகுந்த ஒரு காரணம் இல்லாமல் என்னை எழுப்படுத்துக்கு எங்கள் அண்ணா உத்தரவு போட மாட்டாரே. இந்த கும்பகர்ணனுக்கு என்ன ஆயிருக்கு, பிரம்மா கும்பகர்ணனுக்கு ஒரு சாபம் மாதிரி கொடுத்துருக்காராம். பரஸ்திரிகள்கிட்ட போய் பிரவர்த்திக்கிறது, சாதுக்களைகள்லாம் இம்சை பண்ணுறது, இப்படியே இருக்கக்கூடிய கும்பகர்ணனுக்கு இது விபீஷணன் ராமனுக்கு எடுத்து சொல்லியிருக்காய். தஸ்மாத்வ மத்திய பிரபுதி மிருதகல்பகா சகிஷ்யசே. இந்த க்ஷணத்திலிருந்து கீழே ஒருத்தன் உயிர் போனான்னா எப்படி படுத்துட்டு இருப்பனோ அந்த மாதிரி நீ படுத்துட்டு இருப்ப. அதாவது கோமா ஸ்டேஜ்னு வச்சுக்கோள, டெக்னிக்கலி உயிரோடு இருக்கான், ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ராவணன் பிரார்த்திச்சானா பிரம்மாட்டை, எல்லாரும் சேர்ந்து தபஸ் பண்ணிருக்கா ராவணன் கும்பகர்ணன் எல்லாரும். அப்போ ராவணன் போய் பிரார்த்திச்சானா பிரம்மாவிடத்தில், நீங்கள் இது மாதிரி சாபம் கொடுக்கலாமா, உங்கள் குழந்தை இல்லையாயும் நாம் வளர்த்த விருட்சத்தை பழம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் போய் நாமே கோடாலி எடுத்து வெட்டுற மாதிரி இல்லையா அப்படின்னு பிரார்த்திச்ச உடனே கொஞ்சம் மனசு கனிந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்தாராம் அந்த சாபத்தை. சயானகா ஷண்மாசான், ஆறு மாதம் தூங்கிட்டே இருப்பன். ஏகாகம் ஜாகரிஷ்யதீஹி சயானகே ஷண்மாசானி ஏகாகம் ஜாகரிஷ்யதி.
ஆறு மாசம் தூங்கிட்டு இருப்பேன், ஒரே ஒரு நாள் முடிச்சுப்பேன், மறுபடியும் 6 மாசம் தூங்குவேன். லீப் இயரா வந்துருச்சுனாக்க அவன் தூங்கின நாள் தான் ஜாஸ்தி, ஒரே ஒரு நாள் தான் முடிச்சிருப்பான் அந்த வருஷத்துலயே, அந்த மாதிரி ஆயிடும். அப்படி ஒரு வரம் கொடுத்துருக்கார் பிரம்மா. இந்த கும்பகர்ணன் எழுந்திருந்த உடனே காரணம் இல்லாம எங்க அண்ணா எழுப்ப முடியா உத்தர போட மாட்டாளே, நகி அல்பகாரணே சுத்தம் போதகிஷ்யதி மாம் குரு, என்ன எடுத்து உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துருக்கு, ஏன் இப்படி வந்து எழுப்பினேன் அப்படின்னு கேட்டார். ரூபாட்சன் சொன்னாள், நச்சதை பகிருத்தம் கிஞ்சித் பயமஸ்தி கதாச்சனாக மகானுஷான்னோ பயம் ராஜன் துமுதம் சம்பிரபாததே. எங்களுக்கு தெய்வர்கள் மூலமா எந்த விதமான ஆபத்தும் வரல, பயம் வரல, மனுஷன் மூலமா பெரிய ஆபத்து வந்திருக்கு. ஒவ்வொரு வானரமும் பெரிய பர்வதமாட்டமா இருக்கு, மலையாட்டமா இருக்கு. அது மாதிரி கோடிக்கணக்கான வானரெல்லாம் வந்துட்டால் எங்கேல வானரைகி பர்வதாகாரைகி லங்கேயம் பரிவாரிதா சிதாகரண சந்தப்தாது ராமஸ்துமுதம் பயம். கோடிக்கணக்கான வானரால் எங்க பார்த்தாலும் திரும்பினா முன்னாடி வாழ்றோம், பின்னாடி வாழ்றோம், மரது பக்கம் திரும்பினா வாழ்றோம், இடது பக்கம் திரும்பினா வாழ்றோம், லங்கையில மூச்சு விடுறதுக்கு கூட இடம் இல்லை. அந்த மாதிரி இருக்கு. ராமன் மூலமா தான் நமக்கு பயம். சாதாரண ராமன் இல்லை, சாதாரண ராமனா இருந்தாலே பயப்படணும். தப்தாத்து சந்தப்தாத்து சீதா ஹரண சந்தப்தாத்து ராமான்ன ஸ்துமுதம் பயம். சீதையை திருடிக்கொண்டு வந்துட்டாரோன்னு ராவணன் அந்த வேகத்துல பழி வாங்கறதுக்காக தன்னுடைய பத்னியை மீட்டு போறதுக்காக வந்திருக்காரு. You are going to see the wrath of a man who has been unjustly wronged. And the vegam irukke, and the vegathe yaar thaakku pidikka mudiyum. Sita harana santaptathu rahamannastu mulam bhayam. Adu maatram illa. Ekena vanareneyam purvam dagda mahapurihi. ஒரே ஒரு வானரம் வந்து லங்கையை முழுக்க எரிச்சுட்டு போயிடுத்து, ஆஞ்சநேயன் வந்து எரிச்சுட்டு போயிட்டான். அது மாத்திரம் இல்ல, குமாரஹா நிகதஸ்தாட்சஹா சாஹானுயாத்ரஸ்ய குஞ்சரஹா. ராமனுடைய தூதனா வந்த ஆஞ்சநேயன் ராவணனுடைய பிள்ளையான அக்ஷகுமாரனை தீர்த்துக்கிட்டு விட்டாள். அக்ஷகுமாரனை மாத்திரம் மனம் இல்லை, அவனோட அவன் பெரிய ராஜாவுடைய பிள்ளையோனும் அந்த அக்ஷகுமாரன் யுத்தத்துக்கு வந்தான். தனியா வருவன ஒரு பெரிய பட்டாளம் கூட வந்திருக்கு, அந்த பட்டாளம் எல்லாம் க்ளோஸ், யானையெல்லாம் வந்திருக்கு, யானைகள் தான் சீத்து கட்டுவிட்டாள். இப்ப ராமனுடைய கோபத்தால இந்த லங்கை முழுக்க நெடுங்கும்படியா இருக்கு. போராக்குறைக்கு ஒரு பெரிய அவமானம், எவ்வளவுக்கு மேல ஒரு சிகரம் வச்சாப்புல ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கு. ஸ்வயம் ரக்ஷா நிபஸ்தேவஸ்தோதேவகண்டக விரஜேதி சம்யுகே முக்தா ராமேண ஆதித்ய வர்ச்சசா. ராமனை போர்க்களத்தில் ராவணன் சந்திச்சு, ராவணன் எப்பேற்பட்டவன், தேவகண்டகா, ஒரு முள்ளு போய் கூர்மையா திடீர்னு காலில் போய் தைச்சு கொடுத்தனா விண்ணு விண்ணு முள்ளு எடுத்தப்படும் கூட விண்ணு 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 தெரிச்சுட்டு இருக்குமே கொஞ்ச நாளைக்கு. அந்த மாதிரி தேவர்களுக்கெல்லாம் முள்ளு தைக்கிற மாதிரி பரம வேதனையை கொடுக்கக்கூடிய ராவணன், பௌலஸ்தியர் புதஸ்தியர் என்ற மகர்ஷியுடைய புத்தனாக வந்து தோன்றினவன், விஸ்ரவஸ்துடைய புள்ள புதஸ்தியருடைய வம்சம், அதனால்தான் பௌலஸ்தியர்னு பேசு ராவணனுக்கு. அப்பேற்பட்ட ராவணனை கூப்பிட்டு நீ பேட்டு வா, நாளைக்கு வரலாம் யுத்தத்துக்கு அப்படின்னு. பிரஜேதிசம் யுகே முக்தா ராமேண ஆதித்ய தேஜசா அப்படி ராமன் ஒரே நாளில் அனுப்பிச்சுட்டார், திருப்பி அனுப்பிச்சுட்டார். இதை விட ஒரு அவமானம் ஒன்று இருக்க முடியுமா? அதுவும் ராமன் கோபத்திலையோ எமோஷன்லாம் அனுப்பலை, ரொம்ப சிரிச்ச முகத்தோட பிரசன்ன வதனத்தோட கருணை பண்ணி அனுப்பிச்சிருக்க. அந்த கருணையானது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தைக்கிறது. ராமேண ஆதித்ய வர்ச்சசா இப்படி சொன்ன உடனே கும்பகர்ண உடனே எழுந்திருந்து ஆயிரக்கணக்கான பெரிய பெரிய பாத்திரங்களில் மாம்சமும் ஆயிரக்கணக்கான கங்காளங்களில் சுறாவும் அவன் சாப்பிட்டு பானம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காள். எழுந்த உடனே இது வந்து ஒரு யானைப்பசிக்கு சோலை பொரின்னு சொல்லுவாள். இந்த கும்பகர்ணன்ட்டேருந்து விபூதி வாங்கி இட்டின்ற வாழ்லாம் சில பேர் உண்டு. காற்றால் எழுந்திருந்த உடனே பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிட்டாதான் பல் தேய்க்கிறதுக்கே மூடு வருதுங்கிறான், அப்புறம் பாத்ரூம் போகிறதுக்கு அப்புறம் தான் முடிகிறது அப்படிங்கிறான். சுவாமி மனுஷ சரீரத்தை அப்படி வைக்கலை, காஃபி
மாடு சாப்பிட்றதா, ஆடு சாப்பிட்றதா, யானை சாப்பிட்றதா, குதிரை சாப்பிட்றதா, மனுஷனுக்கு சரீரத்தில் பவல் மூமெண்ட்டுங்கிறது இயற்கையாக வச்சுருக்கார் சுவாமி. நாம் அப்படி கண்டிஷன் பண்ணிவிட்டோம், இல்லாத பழக்கத்தெல்லாம் கண்டிஷன் பண்ணிவிட்டோம். அது ஏதோ சாப்பிட்றதா, பல் சாப்பிட்டுட்டு பல் தேய்ச்சிட்டாது, குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றும் சாப்பிடக்கூடாது பிராமணம். ஏதோ பல் தேய்ச்சிட்டாது சாப்பிடக்கூடாதா? அது பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒன்று பெட் காஃபிங்கிறான். இதில் எதுவும் பெருமைப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா? இதெல்லாம் கும்பகர்ணன்டேந்து வந்த பிரசாதம். தூங்கி எழுந்த உடனே ஆயிரக்கணக்கான பாத்திரங்களில் ஆகாரமும் ஆயிரக்கணக்கான குடங்களில் சுறாவும் தயாராக வச்சிருக்காள். அதெல்லாம் சாப்பிட்டு குடிச்சிடும். அவன் உடனே என்ன சொன்னான்னா, நேர போய் அகமேகோ ஹனிஷ்ய மீ ஹரிசைன்யம் சலக்ஷ்மணம் ராகவம் ச மகாத்மானம் பஷாத்ரிக்ஷாமி ராவணுகு. இந்த வானர சைன்யத்தை லக்ஷ்மணனோட ராமனோட சேர்ந்து நான் துவம்சம் பண்ணிட்டு காரியத்தை முடிச்சேன்னு அப்புறமா அண்ணா போய் பார்க்குறேன் அப்படின்னு நான் கும்பகர்ணன். யுத்தகாண்டத்தில் எத்தனை ஸ்லோகங்கள்! அது என்னமோ நவாக்கிரமத்தில் வரும்போது என்ன, ஒரே நாளில் இந்த நூற்றுக்கணக்கான சர்க்கங்களையும் கண்டென்ஸ் பண்ணி சொல்ல முடியாத வர்றதுனால ஏதோ முக்கியமான இடங்கள்ல அப்படி இங்கே ஒரு ஸ்லோகம் அங்கே ஒரு ஸ்லோகம் டச் பண்ணிவிட்டு பட்டாபிஷேகம் சொல்லி பூர்த்தி பண்ண முடியாது, நிர்பந்தம் வந்துவிடுறது. நமக்கு அந்த மாதிரி இப்போ 9 நாள்ங்கிற நிர்பந்தம் இல்லையே. அதனால கூடிய மட்டும் வந்து வால்மீகி அனுகிரமன் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை எல்லாம் கூடிய மட்டும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு சுவாமியாக பார்த்து கொடுத்துருக்க. கும்பகர்ணன் பார்க்கால சொல்கிற போது கூட இந்த பரஸ்வாரஸ்யத்தை கவனிக்கணும். அகமேகோ ஹனிஷ்யாமி ஹரிசைன்யம் சலக்ஷ்மணம் ராகவஞ்ச மகாத்மானம். ராமன மகாத்மாங்கிறாள். அப்புறமா ராவண பார்க்குறேன்னா, மகோதரன் ஒரு ராட்சரன் அவன் பக்கத்தில் இருக்கான், அவன் சொன்னானா அவன் பின்னாடி ஹிதத்தை எடுத்து உபதேசம் பண்ண போகிறாள். கும்பகர்ணனுக்கு ராவணனுக்கு ரெண்டு பேருக்குமே மகோதரன் ஹிதத்தை உபதேசம் பண்ண போகிறாள். மகோதரன் சொன்னாலாம், நீங்கள் முதல்ல அண்ணாவை பார்த்து என்ன விஷயம்னு அது எல்லாத்தையும் நல்லா விவரமாக பேசி மனசில் தீர்மானம் பண்ணி அப்புறமா யுத்தத்துக்கு போகலாமே அப்படின்னு கும்பகர்ணனுக்கு எடுத்து சொன்னாள். சரின்னு பட்டது. நேர் ராவணனை பார்க்கறதுக்காக வந்துருக்கேன். ராவணன்கிட்ட வந்து நடந்த விஷயத்தை தெரிஞ்சிருந்து ராவணனுக்கு ஹிதம் சொல்கிற கும்பகர்ணன். முதல்ல எடுத்த உடனே யுத்தத்தை பற்றி பேசலை. எப்பஷாத் பூர்வகார்யாணி குறியாத் ஐஹீஸ்வர்ய மோகிதா பூர்வம் ச உத்தர காரியாணி நசவேதனயானயுகு. யமனூத்தன் முன்னாடி செய்ய வேண்டிய காரியத்தை பின்னாடி செய்கிறானோ, பின்னாடி செய்ய வேண்டியதை முன்னாடி செய்கிறானோ, அவன் நயம் தெரியாதவனாக இருக்கார். தேசகால விஹீனானி கர்மாணி, தேசமும் காலமும் சரியா இல்லாமல். தேசகால விஹீனானினா சரியான தேசம் இல்லை, சரியான காலம் இல்லை. அந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சா கிரியமானா நிதுஷ்யந்தி ஹவீம்ஷி அப்ரகதேஷ்விவ. நான் ஏதோ ஹவிஸு அக்னியில் ஆகுதி கொடுக்குறேன்னு சொன்னான்னா, அவன் கொடுக்கக்கூடியவன் சுத்தாத்மாவாக இருக்கணும், அந்த வஸ்து சுத்தமாக இருக்கணும். அந்த சுத்தி இல்லைன்னா அந்த ஆகுதிகள்லாம் எப்படி நிஷ்பிரயோஜனமாக போயிடுமோ. அந்த மாதிரி தேசமும் காலமும் சரியாக இல்லாமல் இந்த காரியங்களை செஞ்சு விட்டா சரியான பலத்தை கொடுக்காது. இப்படியெல்லாம் எடுத்து அண்ணாவுக்கு சொன்னேன். ராவணன் எத்தனையோ பேர் போயிட்டா உயிர் எழுந்துட்டா, ஆனால் போனவாளை பற்றி இனிமே கவலைப்படாதே கும்பகர்ணா. நீ போய் ராமனையும் லக்ஷ்மணியும் ஜெயிச்சுட்டு வரணும். எனக்கு பெரிய பலமா பக்க பலமா இருக்கக்கூடிய நீ தான். கதம் து நானுஷோசந்தி கதம் து கதமே வகிகி. பெரிய ஒரு ஒரு பிலசாபிக்கல் ட்ரூத்தை ராவணன் வாக்காக சொல்ற. கதம் து நானுஷோசந்தி, இங்கிலீஷ்ல டோன்ட் கிரை ஓவர் ஸ்பில் மில்க் அப்படின்னு சொல்லுவார். போனது முடிஞ்சு போயிடுச்சு. இனிமே அதை பற்றி பிரயோஜனம் இல்லை, நினச்சி பிரயோஜனம் இல்லை. யூ கேனாட் சேஞ்ச் தி பாஸ்ட். மேற்கொண்டு செய்ய வேண்டிய விஷயத்தை தான் கவனிக்கிறோம். கதம் து நானும் சோசந்தி கதம் து கதமேவகி. இனிமே என்ன செய்யணுங்கிறது தான் கவனிக்கிறோம். இப்படி உற்சாகப்படுத்தின உடனே என்ன இருந்தாலும் ராவணன் போட்ட சாப்பாடு தானே இந்த சரீரம் இத்தனை நாளாக உயிர் வாழ்ந்திருக்கு. கும்பகர்ணனுக்கு வேற ஒன்றும் வேலை கிடையாது, தூங்க வேண்டியது மெயின் ஜாபு. நடுவில் எழுந்திருந்தாங்கன்னா இந்த 6 மாதத்துக்கு சேர்த்து வச்சு சாப்பிட்டு வந்தேன். சாப்பாடு ஒன்றும் ஒரு நாள் சாப்பாடு இல்லை. ஔவையார் சொன்ன வார்த்தை அவனுக்கு மாத்திரம் பொருந்தாது. ஔவையார் என்ன சொன்னால், ஒரு நாள் உணவை ஒழிகின்றால் ஒழிகாய், இரு நாளைக்கு ஏழென்றால் ஏழாய், இரும்பை கூர் என்பகிறே உன்னோடு வாழ்தல் அறுதுன்னு. 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டு வச்சுக்கோப்பா, நாளைக்கு ஏகாசி லட்சுமி இன்னைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கலாமா? அது ஒத்து வராது. சரி, ஒரு நாளைக்கு வாழ்னா ஏகாசி சாப்பிடாம இருந்தால் அன்னைக்கு தான் விபரீதமாக வசிக்கிறது. இந்த வயலானது சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது, எக்ஸ்ட்ராவாகவும் வாங்கிக்க மாட்டேங்கிறது, குறைச்சலாகவும் வாங்கிக்க மாட்டேங்கிறது. உன்னோட வாழறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, கும்பகர்ணன் அப்படி இல்லை. 6 மாதத்துக்கு உனக்கு சாப்பாடு சேர்த்து சாப்பிடுவோம், ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற போது மறுபடியும் 6 மாதம் தூங்கிவிடுறான்.
ராவணம் போட்ட அன்னம் தானே சரீரத்தை ரட்சிச்சிருக்கு. அதனால கவலைப்படாதவங்க ஒண்ணா, எதி சக்ரோ எதி யமஹா எதி பாவக மாருதௌ சர்வாம் அகம் அனுஷ்யாமி குபேர பர்ஹுணௌ அபி. இந்திரனா இருந்தாலும் சரி, யமனா இருந்தாலும் சரி, எதி எதி பாவக மாருதௌ அக்னியா இருந்தாலும் சரி, வாயு பகவானா இருந்தாலும் சரி, குபேரனா இருந்தாலும் வருணனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வதம் பண்ணிடுவேன்னா, என்னுடைய பராக்கிரமம் என்ன, ரொம்ப நாளா தூங்கி விட்டு தெம்போட வரக்கூடிய கும்பகர்ணனுடைய பராக்கிரமம் என்னங்கிறத உலகம் சீக்கிரமா பார்க்க போகுது. யமம் சமகிஷ்யாமி பக்ஷயிஷ்யாமி பாவகம் ஆதித்யம் பாதகிஷ்யாமி சநக்ஷத்திரம் மகீதலே சதக்ரதும் வதிஷ்யாமி பாஹாஸ்யாமி வருணாலயௌ கிரீஞ்ச சூர்ணயிஷ் பர்வதாஞ்சூர்ணயிஷ்யாமி தாரயிஷ்யாமி மேதினீம் தீர்க்ககாலம் பிரசுப்தஸ்ய கும்பகர்ணஸ்ய விக்ரமம் பஷ்யந்து வீரியம் பூதானி பக்ஷ்யமாணானி சர்வசஹ. என்ன ஸ்லோகங்கள்! வீரம் அப்படியே, வீர ரசம் அப்படியே ததும்பி நிற்கும். நான் யமனையே அடக்கிவிடேன். யமங்கிற சப்தத்துக்கே அடக்குது அர்த்தம். எல்லாருடைய உயிரையும் அடக்கிறதுனால்தான் அவனுக்கு யமன்னு பேர். இந்திரியங்கள் மனசு எல்லாத்தையும் அடக்கி இருக்கிறதுனால்தான் யமி சம்யமின்னு சன்னியாசிகளுக்கு பேர். யமம் ச சமகிஷ்யாமி, யமனையே நான் அடக்கி விடுறேன், அக்னிய சாப்பிட்டு விடுறேன். நான் பக்ஷயிஷ்யாமி பாவகம், நெருப்பு கோழியா ஜென்மாந்திரத்தில் இருந்திருப்பனோ தெரியாது. பக்ஷயிஷ்யாமி பாவகம், சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாத்தையும் சேர்த்து ஆகாசத்திலிருந்து கீழே விழும்படியா பண்ணி விடுறேன். ஆதித்யம் பாதகிஷ்யாமி சநக்ஷத்திரம் மகீதலேஹே. அது மாத்திரம் இல்லை, சதக்ரதும் வதிஷ்யாமி, நூறு அஸ்வமேதம் பண்ணி இந்திரன் ஸ்தானம் அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்திரனை வதம் பண்ணி விடுறேன். நான் பாஸ்யாமி வருணாலயோ, வருணாலயம் சமுத்திரத்துக்கு பேர். கருணக்கடல்னு சொல்றதுக்காக தான் ஆச்சாரியால, தோட்டக்காச்சாரியால் கருணா வருணாலய பாதயமா அப்படின்னு தோட்டக்காஷ்டகத்தில் சொல்ற. வருணாலயம் அப்படின்னு சொன்னாக்க சமுத்திரம்னு அர்த்தம். சமுத்திரத்தை அப்படியே பானம் பண்ணுவேன். அகஸ்தியருக்கு போட்டி போடுவோம் பொருளுக்கு. பாஸ்யாமி வருணாலயம் பர்வதாஞ்சூர்ணயிஷ்யாமி, மலைகள் எல்லாத்தையும் தவிடுபடியா பண்ணுறேன். தாரயிஷ்யாமி மேதினி, உலகத்தை அப்படியே பிளந்தெடுத்துடுறேன். தீர்க்ககாலம் பிரசுப்தஸ்ய கும்பகர்ணஸ்ய விக்ரமம் பஷ்யந்து மம பூதானி பக்ஷ்யமாணானி சர்வசஹ. ரொம்ப நாள் தூங்கி எழுந்து வந்திருக்கக்கூடிய கும்பகர்ணனுடைய பராக்கிரமம் என்னங்கிறத நான் கபலீகரணம் பண்ண போகின்ற அத்தனை பூதங்களும் கண்ணுக்கு நேர பார்க்கட்டும் அப்படின்னு கர்ஜிச்சானாம் ராவணனுக்கு முன்னாடி. அப்ப அடுத்த சர்க்கம் மகோதம் எடுத்து சாந்தப்படுத்தி சொல்ற, சிம்மமிவசங்குத்தம் ராமம் தசரதாத்மஜௌ சர்ப்பம் சுத்தமிவ புத்திய பிரபோதயிதுமிச்சசீஹி. ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஷீரென்று இருக்கக்கூடிய, உருமென்று இருக்கக்கூடிய சிம்மத்தை போல இருக்கார். தம் சிம்மமிவசங்குத்தம், குருத்தம்னா கோபம் கொண்டு இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ரொம்ப கோபம் கொண்டு இருக்கு. சங்குத்தம் தம் சிம்மமிவசங்குத்தம், அவனோ சாதாரணப்பட்டவன் தசரதனுடைய புள்ள. ராமம் தசரதாத்மஜம் சர்ப்பம் சுத்தம் இவ அபுத்திய, ஒரு பாம்பு பேசாம தூங்கிட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்குன்னு தெரியாமல் அதை போய் ஏதோ எழுப்பணும்னு ஒருத்தன் நினைச்சான்னா, நம்மாத்து குழந்தைகளையே காத்தால போய் எழுப்பினா கோச்சின்னு வருது, தூக்கம் கெட்டு போயிடுறேன் சும்மா பேசாம இரு அப்படிங்கிறது. அப்படி இருக்கோ சர்ப்பத்தை போய் எழுப்பலாமோ? சர்ப்பம் சுத்தம் இவா புத்திய பிரபோதகித்து மிச்சசி, தூங்கின்னு இருக்கக்கூடிய சர்ப்பத்தை தட்டி எழுப்பணும் நினைக்கிறே நீ. அது மாத்திரம் இல்ல, ஜுவலந்தம் தேஜசா நித்யம், எப்போதும் தேஜஸார ஜொலிச்சுருக்க. அது மாத்திரம் இல்ல, தம் குருத்தம் ச துராசதம், கிட்டக்கு நெருங்கபடியான பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடிய ராமனை நீ நீ மிருத்யும் அசக்யம் ஆசாதகசி, அது தாங்க முடியாத மிருத்யுவாட்டமா இருக்கக்கூடிய ராமனை போய் நீ கிட்டக்க போய் நெருங்கணும்னு நினைக்கிறியே, நடக்கக்கூடிய காரியமா இது? அது மாத்திரம் இல்ல,
ராவணனை பார்த்து சொன்ன, ஒரு விரோதியை ராஜா எப்படி ஜெயிக்கணும்னு தெரியுமா? அனஷ்ட சைன்யா எனவாப்த சம்சயா ரிபுன் அகத்வா இ ஜயன் நராதிபா கீர்த்திஞ்ச யசஸ்ச புண்ணியஞ்ச மகன் மகீபதே ஸ்ரீயஞ்ச கீர்த்திஞ்ச சிரம் சமஷ்ணுதே. அனஷ்ட சைன்யா, சைன்யத்தை நிறைய பலி கொடுத்து ஒரு நான் விரோதியை ஜெயிச்சுட்டேன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. இங்கிலீஷில் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, கோடிக்கணக்காக சைன்யங்களை பறி கொடுத்துட்டு ஒரு ராஜ்யத்தை போய் நான் ஜெயிச்சுட்டேன்னு சொன்னால் பிரிக் விக்டரின்னு போயிடுது, அது பிரயோஜனம் இல்லை. அனவாப்த சம்சயா, சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். ரிபூன் அகத்வா கி ஜெயன் நராதிபா, விரோதிகளை ஜெயிக்கணும், ஆனால் வாக்கால் அவளை கன்வின்ஸ் பண்ணி ஒரு பக்கத்துக்கு திருப்பிடமே தவிர தலையை வாங்கி அவன் ஜெயிக்கப்படாது. எவன் ஒருத்தன் விரோதிகளை வதம் பண்ண அவள் சந்தோஷப்படுத்தி கொள்கிறானோ அப்பேற்பட்ட ஒரு ராஜாவுக்கு நல்ல யசஸ்ஸும் கீர்த்தியும் ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய சம்பத்தும் பெரிய புண்ணியம் இதெல்லாம் நீண்ட காலம் நிலைச்சு நிற்கும்படியான ஒரு பதத்தை அடைகிறார். யசஸ்ய புண்ணியம் ச மகன் மகீபதே ஸ்ரீயஞ்ச கீர்த்திஞ்ச ஸ்திரம் சமஷ்ணுதே. இப்படி ராவணனுக்கு எடுத்து சொன்னான் மகோதரன், அது ஒன்றும் ஏறலை, ராவணனுடைய காதில் ஏறலை. கும்பகர்ணன் அங்கேருந்து கர்ஜிச்சிந்து யுத்தத்துக்காக கிளம்பி வரான். இந்த கும்பகர்ணன் பெரிய பர்வதம் நடந்து வர மாதிரி இருக்கான். இந்த கும்பகர்ணன் எப்படி இருக்கான்னால், வஜ்ரஹஸ்தா யதா சக்ரஹ பாஷஹஸ்த இவாந்த்ரகஹ சூலஹஸ்தஹ ததா சங்கே சூலஹஸ்தஹ பபௌ சங்கே கும்பகர்ணோ மகாபலஹா. வஜ்ரத்தை கையில வச்சிருந்திருக்கக்கூடிய இந்திரனை போல, பாஷக்கயரை கையில வச்சிருந்திருக்கக்கூடிய சாட்சாத் யமனை போல, சூலத்தை கையில வச்சுட்டு யுத்தத்துக்காக புறப்பட்டு வரான். இவன் பாதி தூக்கத்தை எழுந்து எழுப்பி இவனை கூட்டு வந்திருக்காளோனோ, அதனால அந்த பசி, அங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆகாரம் எல்லாம் கொஞ்சம்தான் பசி ஆத்திருக்கு. வானநாள் எல்லாரையும் கையில கிடைச்சது அவன் மட்டும் 50-100 ஹோல்சேலா மூழ்கிட்டு இருக்கான். உள்ள போனா இந்த வாழ்நாள்னா அது கடிச்சு துண்டமானா உயிர் போயிருக்கும், முழுஷா அப்படியே முழுங்கிருக்க. சில கல்யாணங்கள்ல பார்த்தீங்கன்னா அப்படி நல்ல முந்திரி பருப்பெல்லாம் வச்சுட்டு மாங்கல்தான சமயத்துல காஞ்ச திராட்சை கல்கண்டு இதெல்லாம் வச்சுட்டு எல்லாருக்கும் சாஸ்ல காட்டுவா. அது ஏதோ உபச்சாரத்துக்காக ஒன்று ரெண்டு வாயில் எடுத்து போட்டுனா சரி, இல்லை கையால் தொட்டா கூட போகிறோம். சில அசரு இது பஞ்சத்தை அடிபட்டாப்புல ஒரு கை போட்டுதுன்னா அது கல்யாணத்தில் நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டி முந்திரி பருப்பு ஜம்முன்னு முழுஷ் முழுஷாக இருக்குது. சன்னியாசிக்கு முதற்கொண்டு ஆசை வரும்படியாக இருக்குது. அதை போய் கை போட்டான்னா ஒரு காக்கிலும் எடுத்துகிட்டு கையில். அந்த மாதிரி இந்த வாழ்நாள் எல்லாரையும் 50-100 ஹோல்சேலாக உள்ளே முழுகிட்டு இருக்கான். கும்பகர்ணனுடைய சரீரத்தில் அவனுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்டில் போய் பார்த்தா அது பெரிய ஒரு லெபன்டைன் சிட்டி ஆட்டமாக இருக்குது, உள்ளே சுற்றின் இருக்கு இந்த வாழ்நாளெல்லாம். இப்படி நிறைய வாழ்நாள் எல்லாரையும் கபலீகரணம் பண்ணால் சுக்ரீவனை பிடிச்சி கையில் ஒரு அமுக்கு அமைக்கின்றான். சுக்ரீவனுக்கு இவன் அமுக்கின்னு அமுக்கில் பிரஜப்படுத்து திரும்பி இனிஷியல் ஃபோரேக்கு இது போரும் திரும்பி ராஜ்யத்துக்கு வரான். போர்க்களத்திலேருந்து கும்பகர்ண மகாராஜா ஜெயத்தோடு வரார் கொண்டாடணும்னு இவன் தலையை எட்டணும்னா பெரிய பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கிற மாதிரி தான், அதுக்கு தனியாக அப்புறம் ஏணியெல்லாம் கட்டி வச்சிருப்பா. அந்த மாதிரி 7வது மாடிக்கு மேலே போய் அங்கேருந்து ராட்சஸ்திரிகள்லாம் சந்தனத்தையும் குங்குமத்தையும் அப்படியே கரைச்சி சந்தனத்தை பன்னீர்லாம் கரைச்சி கும்பகர்ணனுடைய தலைமையில கொட்டினாலாம் குடம் குடமா. இந்த கையெடுக்கல மாட்டின்னு இருக்கக்கூடிய சுக்ரீவன் மேலேயும் இந்த சந்தன அபிஷேகம் ஏற்பட்டு கொடுத்து குழுகுழுன்னு இருக்கக்கூடிய அந்த சந்தனம் மேல விழுந்த உடனே போராக்குறைக்கு என்ன பண்ணிருக்கா, கும்பகர்ணன் வரக்கூடிய சமயத்துல வழியெல்லாம் குளுமையா இருக்கணும்னு ஒரேடியா நல்ல குளுமையான ஜலம் பன்னீர் அதெல்லாம் தெளிச்சு வச்சிருக்கா. ராஜமார்க்கி தத்வாத்து சிச்சியமான ராஜவர்ஷோத வர்ஷயிச்சு சிச்சியமான சனீஷனிகி ராஜமார்க்கீபத்வாது சஞ்யாமாப மகாபலக. அவன் போன பிரஜை திரும்பி வந்துட்டு கான்சியஸ்னஸ் திரும்பி வந்துட்டு சுக்ரீவனுக்கு சீத கந்தோதவரிஷயிஸ்து சிச்சியமானி ராஜமார்க்கீதத்வாது சஞ்ஞாமாப மகாபல. மகாபலகான ரொம்ப பலிஷ்டனாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் வேற ஒரு குரங்கா இருந்தா கும்பகர்ணன் கையெடுக்கல பிடிச்சு அமுக்கின அமுக்குக்கு உயிரே போயிருக்கும். இவனுக்கு பிரஜைதான் போச்சு.
அந்த பிரஜை சீக்கிரமா திரும்பி வந்துடுத்து சந்தனத்தால் அபிஷேகம் பண்ண உடனே ராஜ கந்தோத வருஷைஸ்து சிச்சியமானா சனி சனிகி ராஜமார்க்க சீதத்வாத்து சங்கியா மாப மகாபலக நல்லவள நாம பழைச்சிட்டோம் எங்க இருக்கோம்னு பார்த்தா மென்டலா இ டுக் ஸ்டாக் ஆஃப் த சிச்சுவேஷன் கும்பகர்ணன் கை எடுக்கல மாட்டின் இருக்கும் நாட் வெரி என்வையபிள் பொசிஷன் டு பிகின் தப்பி வரணும் இவன் ரொம்ப பலிஷ்டன் வாலிட்ட இத்தனை அடி இத்தனை உத வாங்கி சர்வை பண்ணிருக்கானே அதே சமயத்தை வாலிட்ட பலமுறை யுத்தம் பண்ணி தப்பி வந்ததுனால பிராக்டிஸ் ஹாஸ் மேட் இம் ஏ பாஸ்ட் மாஸ்டர் இன் தி ஆர்ட் ஆஃப் பீட்டிங் ஏ ஹேஸ்டி ரிட்ரீட் எப்படி சக்சஸ்ஃபுல்லி ஹவு டு ரிட்ரீட்டுங்கிறதும் அவனுக்கு நல்லா தெரியும் ஆனால் வருமனை போனால் போகாது நாம் இங்கே வந்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் கும்பகர்ணனுடைய காதையும் மூக்கையும் கடித்து கொதறி எடுத்துட்டு வந்துவிட்டான் தப்பி வந்துவிட்டான் சுக்ரீவன் பாட்டு இப்படிங்கிற பிரிவா வேடிக்கையாக சொல்லுவா இது மட்டும் ராவணனுக்கு தம்பியாக தான் இருந்தான் கும்பகர்ணன் இந்த க்ஷணத்துலேருந்து சூர்பனகைக்கு அண்ணாவா போயிட்டான் ஏன்னா அவளுக்கும் காது இல்லை மூக்கு இல்லையே அங்கே லக்ஷ்மணன் கட்டத்தால் கத்தியால் சேதம் பண்ணிருக்காள் இங்கே வருங்கையால் பேர் ஹேண்ட்ஸால் காதையும் மூக்கையும் கடிச்சுட்டு பல்லால் கடித்து வந்துவிட்டான் சுக்ரீவன் இந்த சுக்ரீவன் இப்படி திரும்பி வந்துவிட்டான் கும்பகர்ணன் போயிட்டு கொஞ்சம் விசாரணை பண்ணிட்டு மறுபடியும் யுத்தத்துக்கு வரான் மறுபடியும் யுத்தத்துக்கு வந்தால் இந்த கும்பகர்ணன் யாருன்னு விபீஷணன் சொல்கிறார் இவன் கொஞ்சம் தர்மம் தெரிஞ்சவனாக தான் இருக்கான் ராவணனுக்கு போய் சீதையை அபரணம் பண்ணி வந்தது தப்பு அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கான் ஆனால் ராவணன் தான் கேட்க மாட்டேங்கிறான் அப்போ சுவாமி சொன்னானா நல்லவனாக இருப்பான் போல் இருக்கே பேசிக்கலி சீம்ஸ் டு பி எ குட் மேன் அவனை நம்ம பக்கத்துக்கு அழிச்சுன்னு வாங்க அப்படின்னு சில ஸ்லோகங்கள்லாம் பிரக்ஷிப்தத்தில் இருக்கும் பாராயணத்தில் கிடையாது 67 கும்பகர்ண வதம் அதில் பல ஸ்லோகங்கள் பிரக்ஷிப்தமாக இருக்கும் அந்த பிரக்ஷிப்த ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அந்த பிரக்ஷிப்த ஸ்லோகத்தில் சிலது பாவம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால உபன்யாசத்தை சொல்லலாமோ அங்கேருந்து சுக்ரீவன் பக்கத்தில் இருக்காள் விபீஷண சுவாமி தனியாக வந்தாள் கும்பகர்ணனை சந்திக்கிறதுக்காக கும்பகர்ணன் என்ன நினச்சுன்னு விபீஷணன் நம்ம பக்கத்தில் ராட்சசாளுடைய கோஷ்டியும் திரும்பி சேர்றதுக்காக வந்திருக்கான்னு நினச்சிருக்கேன் அப்பா நீ ஒத்தந்தான் பொழைச்சி போனே ஏதோ நல்ல நல்ல மார்க்கத்தில் போயின்னு இருக்கே திரும்பி இந்த ராட்சச கோஷ்டிக்கு வராதே நான் ஒன்றும் ராட்சச கோஷ்டியில் திரும்பி வர்றதுக்காக வரல ராமனுடைய கோஷ்டியில் உன்னை அழைக்கிறதுக்காக வந்திருக்கேன் நீ சீதையை ராமனை திருடி கொண்டு வந்து தப்புன்னு உனக்கு தெரியறது சரஸ்தை எடுத்து சொல்லியிருக்க நீ ராமனோட சேர்ந்துடுவே என்ன மாதிரி சேர்ந்துடுவேன்ன நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் விபீஷணா உனக்கு வந்த பக்கம் எனக்கு வரல இந்த சரீரம் மலை போல வளர்ந்து கிடக்கு இது வளர்க்க வளர்றதுக்கு காரணமே ராவணன் போட்ட ஆகாரம் தானே ஒவ்வொரு அவுன்ஸ் ரத்தமும் உள்ள ஓடுறது ராவணன் போட்ட ஆகாரத்தால அபிவிருத்தி ஆயிருக்கு அதனால நான் இங்கேயே போர்க்களத்துல யுத்தம் பண்ணி நான் உயிரிழந்துக்கிறேன் உன்னோட வந்து சேரக்கூடிய அளவுக்கு எனக்கு பக்கம் இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சுட்டான் விபீஷணன் அங்கேருந்து யுத்தம் ஆச்சரியமான யுத்தம் நடக்கிறது அந்த சமயத்துல ராவனுடைய பாணங்கள்லாம் கும்பகர்ணன் மேலே போய் அப்படி சும்மா ஒரு யானை மேலே நம்ம ஒரு ஒரு துரும்பு எடுத்து போட்டால் என்ன எஃபெக்ட் இருக்கும் அது யானைக்கு ஏதாவது தெரியுமா அந்த துரும்பை விட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது யானையுடைய ரோமமானது அந்த மாதிரி எஃபெக்ட் இல்லாமல் போயிட்டான் எய்சாஜகைகி சாகால சால விருட்சங்கள் 7 சால விருட்சங்களாக ஒரே பானத்தால் தொலைச்சாலும்னு கிருஷ்ணந்தா காட்டத்தில் சப்தசார பிரபேத்தான் அப்பதான் பகவானுக்கு நாம வந்தது ராம அஷ்டோத்திரத்துல ஒரு நாம சப்தசார பிரபேத்திரே நம அந்த சால விருட்சங்களை எந்த பானங்கள் போய் தொடச்சுதோ வாதிய எந்த பானம் கீழே வீழ்த்தித்தோ அந்த பானங்களெல்லாம் கும்பகர்ணனுடைய சரீரத்துல போய் லவலேசம் கூட அவனுக்கு வெதையே கொடுத்துலையாம் சாலவனாக நிகிருத்தாக கடைசியில உயர்ந்த அஸ்திரம் திருத்து சுவாமி பிரயோகம் பண்ண அந்த கும்பகர்ணனுடைய தலையை வீழ்த்தி கீழே தள்ளித்து கீழே விழுவது கூட கும்பகர்ணனுடைய சிரஸ்ல ரெண்டு காதலையும் இருக்கக்கூடிய குண்டலங்கள் அப்படியே ஜொலிக்கலாம் கும்பகர்ண சிரோபாதி குண்டலாலங்கிருதம் மகது கும்பகர்ண வதம் பெரிய சர்க்கம் யுத்த காண்டத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு சர்க்கம் 67 சர்க்கம் கும்பகர்ண வதம் பண்ணி கீழே வீழ்த்தினாள் சுவாமி இந்த விஷயம் தெரிஞ்சு ராவணன் ரொம்ப
புலம்பினாலாம். கும்பகர்ணன் போனால் ரைட் ஹேண்ட் போன மாதிரி ராவணனுக்கு அகமத்ய அத்யைவ கமிஷ்யாமி தேஹேஷம் யத்ராநுஜோ மம என் பிராத்தா எங்கே போயிருக்கானோ அந்த பரலோகத்துக்கு நானும் போயிடுறேன் அப்படின்னா, நான் பண்ண ஒரு பெரிய பாபத்துடைய பலன் கைக்கு மேலே வந்திருக்கு, என்ன விபாகோ மமசோகதஹ சம்பிராப்தஹ, அன்னைக்கு ஒரு பெரிய பாபத்தை பண்ணினேன், என்மயா தார்மிக ஸ்ரீமான் நிரஸ்தஸ்த விபீஷணா, தார்மிகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமானாக இருக்கக்கூடிய விபீஷணனை நியாயத்தெடுத்து சொன்ன விபீஷணனை வாண்டான் இந்த ராஜ்யத்தில் இருக்காதே, நீ என் முகத்தில் முழிக்காதே, கிளம்பி போய் தூக்கி எறிஞ்சு பேசினேனே, விபீஷணன் நிரசனம் பண்ண பாபத்துடைய பலன் கைக்கு மேலே வந்திருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாள். ஆனால் யுத்தம் ஒன்றும் நிற்கலை, யுத்தம் தொடர்ந்து நடக்கிறது. நராந்தகன்னு ஒரு ராட்சசன், இந்த பேரை பார்த்தாலே ஹைலி சஜஸ்டிவ், நராந்தக பதம்னு ஒரு சொர்க்கம், அப்புறம் தேவாந்தக பதம்னு ஒரு சொர்க்கம், நராந்தக வதஹா தேவாந்தக வதஹா, இஃப் யூ வாண்ட் டு பி கிராமட்டிக்கலி ப்ரிசைஸ் அபவுட் தி சான்ஸ்கிரிட், நராந்தக வதஹான்னு இருக்கும். நராந்தகனை அங்கதன் வதம் பண்ணாள், தேவாந்தகனை கவாக்ஷன் வதம் பண்ணாள். மனுஷால் எல்லாரையும் வதம் பண்ணக்கூடியவன் நராந்தகன், தேவர்களுக்கெல்லாம் அந்தக நாட்டமாக இருந்தவன் தேவாந்தகன். அப்புறம் அதிகாயன்னு தான்யமாலினிங்கிற பத்னி மூலமாக ராவணனுக்கு பிறந்த பிள்ளை அதிகாயன் யுத்தத்துக்கு வரும். இந்த அதிகாயனை பற்றி எவ்வளோ கொண்டாடிருக்காள் தெரியுமா, விபீஷன் எடுத்து ராமனுக்கு சொல்றார், இந்த அதிகாயன் விருத்தசேவி ஸ்ருதிதரஹா சர்வாஸ்திர விதுஷாம் வரஹா, பெரியோர்கள்ட்டெல்லாம் ரொம்ப கைங்கரியம் பண்ணக்கூடிய புத்தி கொண்டவன், வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணவன், அஸ்திரசஸ்திரங்களை கையாளத்துல ரொம்ப ரொம்ப சிறந்தவன், சர்வாஸ்திர விதுஷாம் வரஹா, அஸ்திரம்ங்கிறது மந்திரத்தால் பிரயோகம் பண்ணக்கூடியது அஸ்திரம், சஸ்திரம்ங்கிறது தி ஹார்ட்வேர் காம்பனன்ட், அஸ்திரங்கிற மந்திரங்கிற சாஃப்ட்வேரால் ஆக்டிவேட் பண்ண வேண்டிய ஹார்ட்வேர் தான் சஸ்திரம். இதெல்லாம் தனுர்வேதத்தில் போய் சொல்லியிருக்காள். அஸ்திரங்களில் மகாநிபுணம், அது மாத்திரம் இல்லை, அஸ்வபுஷ்டே ரதே நாகேகே கட்கே தனுஷி கர்ஷனே பேதே சாந்த்வே சதானே ச நயே மந்திரே ச சம்மதா, அவ்வளவு சேர்த்து ஒரே ஸ்லோகத்தில் போட்டுவிட்டேன். ஒரு குதிரை மேலே ஏறதா இருந்தாலும், ஒரு ரதத்தில் ஏறி யுத்தம் பண்ணுறதா இருந்தாலும், யானை மேறி ஏறி யுத்தம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கையில் ஒரு கத்தி எடுத்து ஒன் டு ஒன் காம்பேட் பண்ணுறதா இருந்தாலும், தனுஷ் எடுத்து அப்படியே டங்காரம் பண்ணி நான் ஏற்றி பாணத்தை பிரயோகம் பண்ணுறதா இருந்தாலும், இதெல்லாம் யுத்த சமாச்சாரங்கள். தண்டம்னு சொல்லக்கூடிய நாலாவது உபாயத்தை சேர்ந்தது, மூணாவது உபாயம் பேதம், அது வந்து ரொம்ப புத்தியாக செய்ய வேண்டியது, விரோதியுடைய மனசில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தி அவளுக்குள்ள டு சோ அண்ட் கிரியேட் எ டிவிஷன் இன் தி எனிமீஸ் ரேங்க்ஸ் பேதம். சாந்த்வம் ரொம்ப சமாதானமாக பேசி நல்ல வார்த்தையாக பேசி காரியத்தை முடிக்கிறது, பேதே சாந்த்வே சதானே சே தானம் கொடுக்கறது, தானத்துலேயும் ரொம்ப நிபுணம், மனசு வரணுமே இருக்கு, தானம் கொடுக்கறதுக்கு பணம் இருந்தால் போகாது, மனசு இருந்தால் தான் தானம் பண்ண முடியும், பணத்தை விட மனசு தான் ரொம்ப முக்கியம் தானத்துக்கு. இந்த சாமம் தானம் பேதம் தண்டம் நாளிலையும் மகா நிபுணம், அதை தவிர நயே மந்திரே சசம்மதா பேதே சாந்த்வே சதானே சே நயே மந்திரே சசம்மதா, நயமா இப்படி பேசுறது நன்னா தெரியும், மந்திரத்திலையும் ரொம்ப நிபுணனா இருக்கக்கூடியவன். யஸ்ய பாஹு சமாஸ்ருத்ய லங்கா வசதி நிர்பயா தனயம் தாஹன்யமாலின்யாக அதிகாயமிமம் விதுஹு, இவனுடைய புஜபராக்கிரமத்தை நம்பி லங்க முழுக்க நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு. தான்யமாலினி என்ற பத்னி மூலமா ராவணனுக்கு பிறந்த பிள்ளை அதிகாயன்னு பேருவனுக்கு, இந்த பேரை பார்த்தாலே ரொம்ப சஜஸ்டிவா இருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமான சரீரம் போல் இருக்கு. அது மாத்திரம் இல்லை, ஏதே நாராதிதோ பிரம்மா தபசா பாவிதாத்மனா, பிரம்மாவை போய் நன்னா தபஸால திருப்தி பண்ணி வரங்களை பெற்றுக்கொண்டவன், அஸ்திராணி செய்வா ஏதேன அஸ்திராணி செய்வாத்தா நீ, சிறந்த அஸ்திரங்களை எல்லாம் பிரம்மாட்டேந்து பெற்றிருக்கார், வரப்பிரசாதமா அடைஞ்சிருக்காள். ரிபவஸ்ட பராஜிதா, விரோதிகளை எல்லாம் ஜெயிச்சவன், பிரம்மாவை தபஸால ஆராதிச்சான்னா சாதாரணமான தபஸ் இல்லை, தபசா
பாவித்வாத்மனா மனசுல பகவானை தியானம் பண்ணி ஒருமுகப்படுத்தி அப்படி தபஸாக ஆராதிச்சவர். அதனால சுராசுரைஹி அவத்யத்வம் தத்தமஸ்மை ஸ்வயம் புவாஹ, பிரம்மா சந்தோஷப்பட்டு தேவர்கள் அசுரர்கள் யாராலையும் உனக்கு மிருத்யு ஏற்படாதுன்னு வரம் கொடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்ல, ஏதச்ச கவசம் திவ்யம் ரதஸ்சைஷஹ அர்க்கபாஸ்வரஹ, சிறந்த கவச்சம். அதோ பாருங்கோ அந்த அத்திகாயன் வரான் பாருங்கோ, அவனுடைய தேர் சூரியனை போல ஜொலிச்சுண்டு தேர் முதற்கொண்டு ஜொலிச்சுண்டு வருது. இந்த அத்திகாயனை எதிர்த்து அவன் ராமனுடைய பிள்ளைகளும் பகவானுக்கு பிள்ளையாட்டமா தம்பிஸ்தானத்தில் இருக்கக்கூட லக்ஷ்மணன் யுத்தத்துக்கு போனான். அத்திகாயன் அத்திகாயனை எதிர்த்து லக்ஷ்மணன் யுத்தம் பண்ணுறதுக்காக வரும்போது அங்கே இந்த யுத்தத்தை பார்க்கறதுக்காக, அதிகார யுத்தம் சாதாரணமான விஷயம் இல்லை, பெரிய சர்க்கம் அது. அங்கே ததோ வித்யாதரா பூதாக தேவாதைத்யாக மகர்ஷயா குககாஷ்ச மகாத்மானா தத்யுத்தம் திரஷ்டுமாகமன்னே. வித்யாதரர்கள் 33 கோடி தேவர்கள், 66 கோடி அசுரர்கள், மகர்ஷிகள், அதே மாதிரி மகாத்மாக்கள் எல்லாரும் கூடினாலாம் அந்த யுத்தத்தை பார்க்கறதுக்காக அப்படி கூடி விட்டார். அதிகாரியனோட யுத்தம் பண்றான் லக்ஷ்மணன், ஒன்றும் அசைக்க முடியல. வாயு பகவான் காதோட வந்து சொன்னாலாம் லக்ஷ்மணனுக்கு, பிராமேண அஸ்திரேண பிஞ்சேனம் ஏஷ வத்யோஸ்து நான்யதா. இவனை வதம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, பிரம்மாஸ்திரத்தால் இவனை பழக்க. பிரம்மாட்டேருந்து வரம் வாங்கியிருக்கான், மீது எந்த அஸ்திரத்தாலும் இவனை வதம் பண்ண முடியாது, அதனால பிரம்மாஸ்திரத்தால பிழக்கணும்னு சொல்லி கொடுத்தார். காதோடு காது வச்சாப்புல வாயு பகவான் வந்து சொல்லி கொடுத்தார் லக்ஷ்மணனுக்கு. பிரம்மாஸ்திரத்திற்கு பிரயோகம் பண்ணி அதிகாயனை கீழ் வீழ்த்தினார். அதிகாயனும் போயிட்டான். நராந்தகன் தேவாந்தகன் அதிகாய எல்லாம் எல்லாம் ஒன் வே டிக்கெட்டா இருக்கு. கும்பகர்ணன், நராந்தகன், தேவாந்தகன், அதிகாயன். அப்பதான் ராவணன் நினைச்சானா, இவ்வளவு பேர் போயிட்டாளே இவா, இவ்வளவு பேரையும் போக்கு வைக்கிறதுக்கு உயிர் இழக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ராமன் சாமான்யமான மனுஷன் இல்ல. எஸ்ய விக்ரமமாசாத்ய ராட்சசாக நிதனங்கதாக தம் மன்யே ராகவம் வீரம் நாராயணமனாமயம். எந்த பிரபு நாராயணன் ஆமயம்னு சொன்னா வியாதின்னு அர்த்தம். எந்த பிரபுவுக்கு ஒரு வியாதி கிடையாது, நமக்கெல்லாம் ஒரு வியாதி, எல்லாருக்கும் பொதுவா ஒரு வியாதி இருக்கு. சில பேருக்கு டயபெட்டிஸ், சில பேருக்கு பிபி, சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், இது மாதிரி பல பேருக்கு பலவிதமான வியாதி இருந்தாலும் ஒரு வியாதி பிறந்தவா எல்லாருக்கும் காமனா இருக்கு, அதான் பவரோகம், பிறவி பிணின்னு சொல்லக்கூடிய வியாதி. அதனால அம்பாளுடைய சரணத்தை போய் ஒருத்தன் ஆராதிக்காம இருந்துட்டான்னா அவனுக்கு இந்த பிணிதான். அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தேன்னு சொன்னார் அபிராமி மிட்டர். அந்த பிணிக்கு என்ன மருந்துன்னா அவளை உபாசிக்கிறதா மருந்து, பிணிக்கு மருந்தே அப்படின்னு சொன்னார். இந்த பிணி பவரோகம் இருக்கணும், இந்த பவரோகம் பகவானுக்கு கிடையாது, அவனுக்கு பிறக்கிறம்னு பிராரம்பகரமா கிடையாது, அவன் பிறப்பே கிடையாது. இருந்தாலும் தன்னுடைய மாயா சக்தியை தனக்கு வசமா வச்சிருந்து லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக பிறக்கிறவன் போல பிறக்கிறான், பிறக்கிறவன் போல பாவனை பண்றான். அஜோபிசன்ன வியாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன்னு பிரகிருதி ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. கீதையில பகவான் சொன்னார், அஜோபிசந்த் அவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசந்து பிரகிருதி ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. அந்த பிறவி பிணிங்கிற ஒரு வியாதி இல்லாதவன் நாராயண மனாமயம் தம் மன்யே ராகவம் வீரம். மகாவீரனா இருக்கக்கூடிய ராகவன் அப்படின்னா யாரு? வீரியன். வீரியத்துக்கு ரொம்ப பேர் போன அவதாரம் நரசிம்ம அவதாரம். விஷ்ணோகோ வீரியோபபிரமிதம் அப்படின்னு பிரம்மனிஷ்டாள் பாகவதத்துல சொன்ன. வெறுங்கையாரனா மகாபலிஷ்டனா இருக்கக்கூடிய அசுரன், எந்த அசுரனை கண்டு உலகம் முழுக்க நெடுங்கித்தோ வசமா இருந்ததோ, 3 பேரை தவிர நாள் பாகவதத்துல வினா திரிபிகி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வராள், இந்த மும்மூர்த்திகளை தவிர மீதி இருக்கிறவா அவ்வளவு பேரும் வசமா இருந்தாலும் இரண்யகசிபுவுக்கு. அப்பேற்பட்ட மகாபலிஷ்டனா இருக்கக்கூடிய இரண்யகசிபுவ வருங்கையால் நகத்தால கிழிச்சி எரிஞ்ச பிரபுவாச்சே. அப்பேற்பட்ட மகாவீரனா நரசிம்ம அவதாரம் பண்ணி எந்த பிரபு அவதாரம் பண்ணானோ அந்த பிரபுதான் இன்னைக்கு ராமாவதாரம் பண்ணி வந்திருக்கார்.
தான் முந்தின ஜென்மாவில ஹிரண்யகசிபுவா இருக்கிற பொழுது எந்த பிரபு நரசிம்மாவதாரம் பண்ணி தன்னை வதம் பண்ணாளோ அதே பிரபு ரெண்டாவது ஜென்மாவில ராவணனா நாம் வந்திருக்கிற போது நம்ம வதம் பண்ணுறதுக்காக ராமனா வந்திருக்கான்னு அவதார ரகசியத்தை தெரிஞ்சு நுட்டான்னு இது காயத்ரி ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம். எஸ்ய விக்ரமம சாத்ய ராட்சசாக நிதனங்கதாக, அதாவது விக்ரமங்கிற பதத்துக்கு பேர் போனவன் விஷ்ணு. அதனால்தான் ஆதித்ய இவ தேஜஸ்வி லோகாந்தசீயத ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய தேவோ வைஷ்ணவனோ யத விக்ரமேண உபபன்னஸ்ச யதா விஷ்ணுர் மகாயசாக. ஆஞ்சனின் சீதிக்கு ராமனுடைய குணங்களை சொல்கிற போது நாம் ஏற்கனவே பார்த்த ஸ்லோகங்கள். விக்ரமத்துக்கு விஷ்ணுவை தான் சொல்லியிருக்க. மூணு முறை தன் விக்ரமத்தை மூணு கால் மூணு அடியை அளந்து அளந்து எடுக்கிற போது காட்டினத்தினால திரிவிக்ரமன்னு பேரு. அப்படி விக்ரமத்துக்கு பேர் போன அந்த விஷ்ணு அப்பேற்பட்ட பிரபுதான் இப்ப ராமாவதாரம் பண்ணி வந்திருக்கா. எஸ்ய விக்ரமம் அசாத்ய ராட்சசாக நிதனங்கதாக தம் மன்யே ராகவம் வீரம் நாராயணமனாமயம். இதுக்கு பேரலல் கம்பனுடைய பாட்டு ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. சிவனோ அல்லன் முகனல்லன் திருமலக அவனல்லன் மெய்வரமெல்லாம் அடுகின்றான் தவனோ என்னின் செய்து முடிக்க திறனல்லன் இவனேதான் அவ்வேத முதற்காரணன் என்றான். இவன் பரமேஸ்வரன் இல்ல, நான்முகனா இருக்கக்கூடிய பிரம்மாவும் இல்லை, திருமாலா இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவோனா அதுவும் இல்லை. நான் வாங்கின வரங்கள் எல்லாத்தையும் பிரயோஜனம் இல்லாம பண்றானே. யாராவது பெரிய தபஸ்வியோ முனிவரோ அப்படின்னு சொன்னா தவம் பண்ணி முடிக்கிறதுக்கு வேணுங்கிற வயசாகலையே, சின்ன வயசா இருக்கானே. தவனோ என்னின் செய்து முடிக்க திறனல்லன் இவனேதான் அவ்வேத முதற் காரணன் என்றான். வேதங்கள்லாம் முதல் காரணமா எந்த பிரபுவை ஆதி தெய்வமாக பேசுமோ அந்த பிரபு எந்த பரமாத்மா மும்மூர்த்திகளுடைய சுரூபத்திலிருந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூணு காரியங்களை செஞ்சுட்டு இருக்கானோ அந்த பிரபு அல்லவா வேதத்தால பிரதிபாத்தியமா இருக்கக்கூடிய பரமாத்மா தானே ராமனா வந்திருக்க. எஸ்ய விக்ரமம் அசாத்ய ராட்சசாக நிதனங்கதாக தம் மன்யே ராகவம் வீரம் நாராயண மனாமயம். தெரிஞ்சுட்டே பரமாத்மா வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டோனும் ஏன் யுத்தம் பண்ணுவானே என்ன? அதான் வேற ஒரு கான்டெக்ட்ல கம்பர் சொன்ன, விதி நின்றது பிடிபிடத்து உந்துகின்றது. உடனே பிடிச்சி விதினா தள்ளி விடுறது எப்படியும். இன்னொரு வியாக்கியான சொல்லுவா, பரமாத்மா வந்திருக்கான்னு ராமன் ரூபத்தில் தெரிஞ்சு போயிடுத்து, அந்த பகவான் கையாலேயே மரணம் அடையணும்னு ஆசையும் வந்துருத்தான் ராவணனுக்கு. அதனால இட் இஸ் லெட் இட் பி அ ஃபைட் டு தி ஃபினிஷ். பகவானுடைய கையால குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டு பண்ணணும்னு சொல்ற மாதிரி பகவானுடைய கையால் நமக்கு மரணம் ஏற்படட்டுமே அப்படின்னு தீர்மானம் பண்ணானோ என்னமோ தெரியல. தொடர்ந்து யுத்தம் நடக்கிறது, இந்திரஜித்து மறுபடியும் பிரவர்த்திக்கணும். இங்க பல ராட்சசாலாம் உயிரிழக்கிற இந்திரஜித் மறுபடியும் பிரவர்த்திக்கிற போது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண போறான். பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணதுக்கு முன்னாடி அக்னியை ஆராதிச்சுட்டு போர்க்களத்துக்கு வரப்போறான். அந்த அக்னியை ஆராதிக்கிறது, இந்த அக்னி எப்படி ஆராதிச்சிருக்கான் பாருங்கோ, அப்படியே ஸ்வர்ண வர்ண மாட்டமா அந்த அக்னி தானா எழுங்கினாலாம். தப்தஸ்வர்ண விபூஷண ஹவிஸ்தத் பிரதிஜக்ரஹ பாவகஸ்வயமுத்தித. ஒரு பெரிய சுத்தி வரக்கூடிய ஒரு ரூபத்துல அப்படியே ஸ்வர்ணமயமான வர்ணத்தோடு கூட அக்னி பகவான் ஆவிர்பவிச்சு இவன் கொடுக்கக்கூடிய ஹவிஸ தானே எழுந்து வந்து வாங்கிட்டாராம். ஹவிஸ்தத் பிரதிஜக்ராக பாவக ஸ்வயமுத்தித. பிரம்மாஸ்திரத்தை வந்து பிரயோகம் பண்ண, பிரம்மாஸ்திரத்துல கிட்டத்தட்ட எல்லாரும் மயங்கி விழுந்தாச்சு. எல்லாரையும் நாம் ஜெயிச்சுட்டோம் பிரம்மாஸ்திரத்தால. இன்னைக்கு வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் சொல்றாலும் பிரம்மாஸ்திரம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு அஸ்திரம். எல்லாரையும் சேர்த்து ஒரு அடியா கீழ் விழும்படியா செஞ்சிருக்கு. எல்லாரையும் ஜெயிச்சுட்டோங்கிற திருப்தியில இந்திரஜித் கடந்து போயிட்டான். இருட்டி போயிடுத்து ராத்திரி வேலை.
இந்த பிரம்மாஸ்திரத்துல மாட்டிக்காதவா ரெண்டு பேர் முக்கியமாக. ஒன்னு ஆஞ்சநேய சுவாமி, பிரம்மாவுடைய அனுதினம் இருக்கு, பிரம்மாஸ்திரம் இவரை கட்டுப்படுத்தாது. இன்னொன்னு விபீஷணன், ராட்சசாளுடைய தந்திரங்கள் தான் தெரியும், நெடுஞ்செழிவுகள் தான் தெரியும், அவர் ஜாகிரதையா ஒதுங்கி இருந்திருக்கார். அங்க வானராள் எத்தனை பேர் போனா உயிரிழந்தான்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தார். 67 கோடி வான்கால் பேருக்கா, அது மட்டும் உயிரிழந்திருக்கா. ஒரு கையில ஒரு பெரிய தீவெட்டி எடுத்துட்டு, யார் யார் எங்கெங்க இருக்கா, யார் யாருக்கு முதல் சிகிச்சை செய்யணும், யார் யாரை ரெஸ்கியூ பண்ணணும்னு விபீஷணனும் ஆஞ்சநேயரும் கிளம்பி வரும்போது, ஜாம்பவான் ஒரு ஓரத்துல இருக்கார், ஒரு ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கார், உயிர் போகல. அங்கேருந்து ஃபீபிளா ஒரு குரல் கொடுத்தாராம், யாரோ வரான்னு தெரியறது. விபீஷணனும் ஆஞ்சநேயரும் பேசுறது விபீஷணன் குரல் கேட்கறது போல் இருக்கு. அதனால விபீஷனை பார்த்து அஞ்சனாசு பிரஜாயேனே, ஆஞ்சநேயன், அஞ்சனையுடைய பரமபாகியமா தோன்ற ஆஞ்சநேயன், அந்த ஆஞ்சநேயன் சௌக்கியமா இருக்காரா? அஞ்சனா சுப்பிரஜாயேன மாதிரிஸ்வாச நைதிதா ஹனுமான் வானரஸ்ரேஷ்டகா பிராணான் தாரயத்தே கொச்சித். அப்ப விபீஷன் கேட்டாராம், ஜாம்பவான் எங்க இருக்கே, குரல் கொடுக்குறீர்கள், கிட்டக்க போனாள், தீவெட்டி இருக்கு, அந்த வெளிச்சத்துல போனாள். ஆமா, நீங்க ராமனை பத்தி கேட்கல, லக்ஷ்மணனை பத்தி கேட்கல, சுக்ரீவன் ராஜா அவரை பத்தி கேட்கல, இந்த ஆஞ்சநேயனை பத்தி கேட்டேளே அப்படின்ன. ஆஞ்சநேயனுக்கு பேருமே ஜாம்பவானுக்கு தானே தெரியும். அதனால்தானே சின்ன குழந்தையா இருக்கும் ரிஷிகள் சொன்ன வாக்கை மனசுல வச்சுட்டு கிஷிந்தா காட்ட கடைசியில உற்சாகப்படுத்தி சமுத்திரத்தை தரணம் பண்ணும்படியா தூண்டி விட்டவர் ஜாம்பவான் தானே. அதாவது ஒரு பாகவதோத்தமனுடைய பெருமை இன்னொரு பாகவதோத்தமனுக்கு தான் தெரியும். தஸ்மின் ஜீவ திவீரே தூ ஹதமபி அகதம் பலம் ஹனுமதி உஜித பிராணி ஜீவந்தோபி வயம் ஹதாக. ஆஞ்சநேயன் ஒத்தன் மாத்திரம் உயிரோடு இருந்து நாம எல்லாரும் உயிரிழந்துட்டா கூட நாம மறுபடியும் பிழைச்ச மாதிரி தான். நாம எல்லாரும் உயிரோடு இருந்து ஆஞ்சநேயன் ஒத்தன் போயிட்டான்னா எல்லாரும் உயிர் போன மாதிரி தான். அதனால அவன் ஒத்தன் இருந்தா போதும், உயிரோடு இருந்தா போதும். இப்படி சொன்ன உடனே ஆஞ்சநேய சுவாமி முள்ள வந்து, அடியேன் காத்திருந்திருக்கேன் கைங்கரியத்துக்காக, என்ன செய்யணும்னு சொன்ன பொழுது, சஞ்சீவி பர்வதத்திலேருந்து 4 ஓஷதிகள் மருந்து பச்சலையை கொண்டு வரணும், இவா எல்லாரையும் கீழே விழுந்திருக்கவா எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணுறதுக்கு, அந்த முதல்ல ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து பச்சலை. மிருத சஞ்சீவரீஞ்சை போன உயிரை திருப்பி கொடுக்கக்கூடிய பேரெல்லாம் ரொம்ப இண்டிகேட்டிவாக இருக்கு. இப்போ அதானே எல்லாருக்கும் தேவை, வேக்சின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான், மிருத சஞ்சீவனின் செய்வ. அதே மாதிரி போன பிரக்ய மறுபடியும் கான்சியஸ்னஸ் ரெஸ்டோர் பண்ணும். சாஹவர்ண கரணீம் செய்வ சந்தான கரணீம் ததா மிருத சஞ்சீவனின் செய்வ விசல்ய கரணீம் அபி. விசல்ய கரணின்னா சல்யம், ஒரு பானமோ ஒரு ஈட்டியோ ஒரு கூர்மையான ஒரு ஆயுதமோ உள்ள போய் தெச்சிருக்கு, அதை எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரிகேட் பண்ணுறதுக்கு அதுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய பச்சவை தான் விசல்யகரணின்னு பேர். அதே மாதிரி சாவர்ணகரணி, ஏதோ விஷம் கலந்து இருக்கக்கூடிய ஒரு பானத்தை பிரயோகம் பண்ண உடனே இந்த விஷத்துடைய எஃபெக்ட் என்னாகும், நீலம் பாய்ச்சி போயிடுச்சு சரீரம், அந்த நீலம் பாய்ச்சி போன சரீரத்தை நார்மல் கம்ப்ளெக்ஷனுக்கு ரெஸ்டோர் பண்ணக்கூடியது, சரியான வர்ணத்துக்கு ரெஸ்டோர் பண்ணக்கூடியது சாவர்ணகரணி. சந்தானகரணி, கைகாலெலாம் துண்டிச்சு போயிடுச்சு, அதை மறுபடியும் ரீஅட்டாச் பண்ணுறதுக்கு சந்தானகரணி. இந்த 4 விதமான அச்சலையும் கொண்டு வரணும்னா, ஏதோ கிளம்புறேன்னு கிளம்பி விட்டார், ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு மனசால நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பினார். 1000 யோஜன தூரத்தில் இருக்கு சஞ்சீவி பர்வதம், 100 யோஜன சமுத்திரத்தை தாண்டி சீதையை போய் சுந்தரகாண்டத்தை பார்த்தது ஒண்ணுமே இல்லைன்னு தோணும். இதெல்லாம் பார்க்கற போது இதை 2 முறை கொண்டிருக்கார் சஞ்சீவி பர்வதத்தை, மொத்தம் 8000 யோஜனை கவர் பண்ணிருக்கார் இந்த 2 ட்ரிப்லையும். ஏன்னா இங்கேருந்து சஞ்சீவி பர்வதத்துக்கு போறதுக்கு 1000 யோஜனை, 1000 யோஜனைனா 10,000 மைல் கிட்டத்தட்ட, திரும்பி வர்றதுக்கு 1000 யோஜனை, இந்த மலையை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக போகிறதுக்கு 1000 யோஜனை, தான் திரும்பி வர்றதுக்கு 1000 யோஜனை, ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தால் 4000 யோஜனை, 2 முறை போயிருக்கார், 8000 யோஜனை முதல் மொத்தம்.
ஈவன் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் தி ஹீட் ஆஃப் பேட்டில் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருந்திருக்கா, இதை தெரிஞ்சுக்கணும். அந்த மலையை கொண்டு போய் யதாஸ்தானம் வச்சுட்டார். லக்ஷ்மணனுக்காக மறுபடியும் திருப்பி கொண்டு வர போறார் மலையை கொண்டு வர போறார். அது தூரத்தில் இருந்தால் கூட யூ நோ ஃபார் சர்டன் வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் டு பி கவர்டு. எங்கே இருக்கு இந்த மலை, எங்கே இருக்கு பச்சலைன்னு தெரியாமல் அப்பசாடா தேடுறதுக்கு சிஸ்டமேட்டிக்காக இருந்துட்டா டக்குன்னு போய் எடுத்துன்னு வந்துடலாம். அவருக்கோ வாயு வேகம் இருக்கு, வேகத்தை பற்றி கவலை இல்லை, பலத்தை பற்றி கவலை இல்லை. அவர் கிளம்பினா இந்த மருந்து பச்சைகள்னா என்ன பண்ணுறதுன்னா சர்வாக தஸ்மின் பர்வத சத்தமே விஜ்ஞாய அர்த்தினமாயாந்தம் தத்தோ ஜக்முரதர்ஷனு. தங்களை தேடிண்டு வரார் ஆஞ்சநேயர்னு தெரிஞ்சின்ற உடனே இந்த மருந்து பச்சைகள்னா தாங்கள் இருக்கக்கூடிய சோடு தெரியாமல் அப்படியே மறைச்சு நிறுத்தான், கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போயிடுச்சு. தத்தோ ஜக்முரதர்ஷனு. சாதாரணமே இந்த மருந்து பச்சைகள்னா அது ராத்திரியில் கண்ணுக்கு பிரகாசிக்கும், பகலில் தெரியாது. ஜெனரலாக இது ராத்திரியில் தான் இவ தேடின்னு போயிருக்க, ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போயிடுச்சு. இதை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் குமார சம்பவத்தில் காளிதாசன் சொல்கிறார். சரத் ருத்து வந்த உடனே ஹம்சங்கள்லாம் கூட்டம் கூட்டம், ஹம்சங்கள் தான் அன்னபக்ஷி, கூட்டம் கூட்டமாக கங்கையை தேடிந்து வருமா. ராத்திரி ஆன உடனே பகலில் கண்ணுக்கு தென்படாமல் இருக்கக்கூடிய மருந்து பச்சரிகள்லாம் அது ராத்திரியில் பிரகாசிக்க ஆரம்பிக்கும், அதுக்கு இயற்கையாக ஒரு பிரகாசம் உண்டு. நான் அந்த மாதிரி பச்சரிகள்லாம் யாத்திரையில் பார்த்துருக்கேன்னு மகாபெரிபா சொல்லியிருக்கா. இயற்கை காட்டக்கூடிய இந்த வழியிலேருந்து தான் இன்னைக்கு ஒரு கன்செப்டை டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கா. அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஒரு கோட்டை போட்டு நிற்கிறான்னா அந்த கோட்டானது செல்ஃப் லூமினஸ்ஸாக இருக்கும். ஏன்னா அவன் மேலே யாரும் காரை ஏற்றாமல் இருக்கணும் போகிறோம். அந்த ஜீப்ரா கிராசிங்கையும் செல்ஃப் லூமினஸ் பெயிண்ட்டில் பெயிண்ட் பண்ணியிருப்பான். தூரத்துலேருந்து பார்க்குறது பளிச்சுன்னு தெரியும், இங்கே கிராசிங் இருக்குது, பெடஸ்டின் கிராசிங் இருக்குது, நம்ம ஸ்லோ டவுன் பண்ணோம். போலீஸ்காரன் இருந்தான்னா அவன் நிறுத்த சொன்னால் நிறுத்தணும்னு வரக்கூடிய மோட்டரிஸ்ட்டுக்கு தெரியணும். இந்த கன்செப்ட் எங்கேருந்து வந்திருக்குனாக்க இருட்டில் தானாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மை மருந்து பச்சலைக்கு சுவாமி கொடுத்துருக்கார். இதை ரெண்டையும் திருஷ்டாந்தம் கொடுத்தார். உபமானத்துக்கு பேர் போனவனும் காளிதாசன். உபமான காளிதாசிய பாரவேகே அர்த்தகௌரவம் தண்டின பதலாதித்யம் மாகேசந்தி திரையோகுணாகான்னு சொல்லுவார். உபமானத்துக்கு காளிதாசன், அதே மாதிரி ரொம்ப அர்த்தபுஷ்டிக்கு பாரவி, பாரவின்னு ஒரு கவி, தண்டின்னு ஒரு கவி, அவர் காளிதாசனோட சமகாலீனமாக இருந்தவர். பதலாதித்யம் ரொம்ப சென்சிட்டிவ் வித் வேர்ட்ஸ். மாக காவியத்தை சிசுபால வதம்னு மாகங்கிற கவி எழுதினார். காவியேஷு மாகா கவி காளிதாசனான்னு சொல்லுவார். இந்த மூணு குணங்களும் சேர்ந்து மாக காவியத்தில் இருக்குன்னு சொல்லுவார். இந்த ரெண்டு உபமானம் கொடுத்தார் காளிதாசன். இது எதுக்காகனால் எப்படி ஹம்சபக்ஷிகள்லாம் சரத்ருத்து வந்த உடனே கங்கையை தேடிந்து வருமோ, இருட்டின உடனே அந்த மருந்து பச்சைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரகாசமானது தானா பகலில் தெரியாது ராத்திரியில் தெரிய ஆரம்பிக்குமோ, அந்த மாதிரி ஏற்கனவே அபியாசம் பண்ண வித்தியைகள் எல்லாம் குழந்தையா இருக்கக்கூடிய பார்வதி வித்யாபியாசம் பண்ண ஆரம்பித்த உடனே நாங்கள்லாம் இங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம்னு இந்த வித்தியைகள்லாம் வித்யாவுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய அம்பாள்கிட்ட தானா வந்து சேர்ந்துதான். தாம் ஹம்சமாலாம் சரதீவ கங்காம் மகௌஷதிம் நக்தமிவாத்மபாசா ஸ்திரோபதேசாம் உபதேசகாலே பிரபேதிரே பிராக்தன ஜென்ம வித்யாக. இந்த மகோஷதிகள்லாம் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்த தெரிஞ்சிக்க முடியாதபடி மறைச்சு நுடிச்சு. ஏ லெசர் மேன் உட பீன் டான்டெட். ராத்திரி வேலை இதை நாளே நான் மருந்து பச்சரியே கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வரணும், அது வேற வேணும்னு மறைஞ்சின்னு இருக்கு. மலையில போய் இதை போய் நாலு இடைய என்னமா தேடி கொண்டு வருது, வேற ஒருத்தராக இருந்தா பிரமிச்சு போயிருப்பேன். ஆஞ்சநேயர் கவலைப்படல, பர்வதத்தையே கொண்டு வந்துடுவோம், கொண்டு வந்துட்டா வேணுங்கிற இடைய அப்புறம் போர்க்கடத்துல போய் சுஷேனன் அவர் தான் வைத்தியர் வாழ்ந்தாளுக்கு அவர் பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கிடுகிடுன்னு பர்வதத்தையே தூக்கிட்டு வந்துட்டார். அப்போதான் சஞ்சீவி ஆஞ்சநேயர்னு பேர். சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வரும்போது சில கிரகங்களில் ஒரு சம்பிரதாயம் உண்டு. ஆஞ்சநேயருக்கு ஆசனம் போட சொன்னால் அந்த பலகாரில் கோலம் போடுற போது சாதாரண கோலமாக போட மாட்டான், சஞ்சீவி பர்வதம் மாதிரி ஒரு கோலம் போடுவா, கீழே ஒரு கோடு போட்டுவிட்டா ஆஞ்சநேயருடைய கையாட்டுமா. அந்த கோலம் ரொம்ப ஈஸியாக போடுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு கோடு போட்டு ஒரு அஞ்சோ ஏழோ செமி சர்க்குலாக அப்படி போட்டுன்னு வந்தால் அதுக்கு மேலே ஒரு ஏழு போட்டால் அப்புறம் ஆறு அப்புறம் அஞ்சு அப்புறம் நாலு மூணு ரெண்டு ஒன்று ஒரு பிரமிட் மாதிரி அது போட்டுட்டா பர்வதம் மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்கும்.
சஞ்சீவி ஆஞ்சநேயராக கொண்டு வந்துட்டார். இந்த மலையில் இருக்கக்கூடிய பச்சைகளை வச்சுட்டு போன உயிரல் தான் திரும்பி வந்துவிட்டு பிரஜை இருந்த வாழ்க்கை பிரஜை வந்துவிட்டு கைகால் முறிஞ்சு போன வாழ்க்கை கைகாலெலாம் மறுபடியும் அட்டாச் ஆகிடுது. இங்கே ஒரு சந்தேகம் வரும் நமக்கு. மருந்துங்கிறது எப்போதுமே இட் இஸ் நியூட்ரல் பிட்வீன் பார்ட்டிஸ். வேண்டியவன் வேண்டாதவன் மருந்து வித்தியாசம் பார்க்காது, எல்லாருக்கும் தான் உயிர் கொடுக்கும். இப்போ ராட்சசாலும் உயிர் எழுந்தவாள்லாம் உயிர் பெற்று எழுந்து விட்டாள்னா தி ஹோல் பொசிஷன் பிகம்ஸ் எ க்வெஸ்சன் ஆஃப் ஸ்டேட்டஸ் கோ ஆன்டே இல்லையா. அதனால் அவாளுக்கும் திரும்பி உயிர் வந்துவிட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா, தி பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆர் நல்லிஃபைட். ஆனால் அப்படி நடக்கதேனார் வால்மீகி. ராவணன் என்ன பண்ணிவிட்டான், இதெல்லாம் பார்ட் ஆஃப் வார் ஸ்ட்ராட்டஜி, ராமாயணத்தில் கவர் ஆகாத விஷயமே கிடையாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வென் டூ நேஷன்ஸ் ஆர் அட் வார், ஒரு தேசத்துடைய நியூஸ் பேப்பர் ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய மீடியாவை பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஒன்லி எ ஒன் சைடட் ரிப்போர்ட்டிங். அந்தந்த தேசத்தை சேர்ந்தவா, எங்கள் தேசத்து சைன்யங்கள்லாம் விரோதிகளை ரொம்ப ஜெயிச்சுட்டா, அவளுக்கு ஹெவி கேஷுவாலிட்டிஸ் இன்ஃபெக்ட் பண்ணிவிட்டோம், நம்ம பக்கத்தில் நாமினல் கேஷுவாலிட்டிஸ் தான் அப்படி தான் சொல்கிற வழக்கம். ஏன்னா வாஸ்தவமாகவே ஹெவி கேஷுவாலிட்டி இருந்திருந்தா கூட அது சொன்னால் தேசத்தில் இருக்க ஜனங்கள்லாம் டிமாரலைஸ் ஆகிடுவான். இப்போ சமீபத்தில் கூட இந்த கால்வான் வேலி இன்சிடென்ட்டில் கூட அந்நிய தேசமானது அவள் சைடில் எவ்வளோ கேஷுவாலிட்டின்னு ரிலீஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் மறைச்சி வச்சுருந்தான்னு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னு இது ராமாயண காலத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ராவணன் என்ன உத்தரவு போட்டிருக்கான், நம்ம பக்கத்தில் ராட்சசால எத்தனை பேர் உயிரிழந்திருக்கான்னு தெரியப்படாது. எக்ஸாக்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் கேஷுவாலிட்டி ஷுட் நாட் பி நோன் டு தி எனிமி. அதனால ராட்சசாலெலாம் உயிர் இழக்க இழக்க அப்படியே சமுத்திரத்தை தூக்கி போட்டுருங்கோ, சரீரத்தை சரீரமே இல்லாமல் போயிடும். சரீரம் இருந்தால் தான் இந்த பச்சளை மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொடுக்கும், சரீரத்தை தூக்கி போட்டாச்சு. ஆனால் சுவாமி என்ன பண்ணிருக்கார், பின்னாடி இந்திரன்ட்ட வரம் கேட்டு வாங்க போகிறார், ஒரு சிங்கிள் கேஷுவாலிட்டி கூட இல்லாமல் அத்தனை சைன்யங்களும் பட்டாபிஷேகம் பார்க்கறதுக்காக வானராள்லாம் வரப்போகிறார். அதனால வானராளுக்கு தேர் மஸ்ட் பி, ஈவன் இஃப் தே டை இன் பேட்டில், தேர் மஸ்ட் பி எ டிக்னிட்டி. தே ஷுட் நாட் பி சிம்பிளி டிஸ்போஸ் ஆஃப் அன்கிளைம் அன்கேர் அன்சங். அந்த மாதிரி தூக்கி எறியப்படாது சரீரத்தை, அவர்களுடைய சரீரத்தில் அப்படியே இருக்கட்டும்னு சுவாமி உத்தரவு போட்டிருக்கிறதுனால வான்வேளில் உயிரிழந்தவா எல்லாரும் பிழைச்சி விட்டா சஞ்சீவினி அந்த பச்சலையால், ராட்சசால ஒருத்தர் கூட பிழைக்கல. ஏன்னா எல்லா சரீரத்தையும் சமுத்திரத்தை டிஸ்போஸ் பண்ணிட்டோம். எதா பிரபுத்தி யுத்தியந்தே கபீராட்சசைகி ததா பிரபுத்தி மானார்த்தம் ஆக்யயா ராவணஸ்யது யதா யதா து ஹன்யந்தே ராட்சசாஹ கபி குஞ்சரைஹி ததா ததா து க்ஷிப்யந்தே சர்வயேவ து சாகரே. வால்மீகி ஸ்லோகம் இருக்கு, நானா ஒன்றும் சொல்லலை, வால்மீகி ஸ்லோகம் இருக்கு. வாங்குறாள்லாம் இந்த மருந்து பச்சனையுடைய எஃபெக்டால புழைச்சி எழுந்துட்டா, ஒரே உற்சாகம், உற்சாகத்தோட மறுபடியும் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சு லங்கையை முழுக்க எரிச்சுட்டாலாம். லங்கா தாசகான்னு ஒரு சர்க்கம் ஏற்கனவே ஆஞ்சநேயர் எரிச்சிருக்கார், அது போராதுன்னு சொல்லிவிட்டு ஃபாலோவிங் இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் தேர் ஹீரோ இந்த வாங்குறாள் லங்கையை மறுபடியும் தகனம் பண்ணேன். அதுக்கு மேலே சில ராட்சசர் மூணு பேர் கம்பனன்னு ஒருத்தன், கம்பனாதிபதக அவனோட சேர்ந்து வந்தவாளும் சேர்ந்து தீர்ந்து போயிட்டா, அதனால்தான் கம்பனாதிபதகான்னு ஒரு சர்க்கம். அப்புறம் நிகும்பன், கும்பகர்ணனுடைய புள்ளேவன் நிகும்பன், மகராட்சன், இவர்களையெல்லாம் வதம் பண்ணேன். இந்திரஜித் என்ன பண்ணிவிட்டான், சீதையை போல மாயால ஒரு விக்கிரகத்தை தயார் பண்ணி வச்சுட்டு ஆஞ்சநேயன் பார்த்துட்டு இருக்கிற போதே கத்தி எடுத்து வெட்ட போனான். ஆஞ்சநேயர் துடிச்சு போயிட்டார், ஏண்டா இப்படி ஒரு கிராதகனாக இருக்கியே, சீதை உனக்கு என்னதா துரோகம் பண்ணா, அவன் மாட்டில் அவள் புருஷனோட ஏதோ காட்டில் வந்தா திருநு வந்து போகிறாரு, இப்போ உயிருக்கு வேறு ஆபத்து விரும்பியா, சரியே கொஞ்சமான மனசாட்சி இருக்கா அவனுக்கு. அவன் சொன்னான், எனக்கு ஒரே ஒரு தர்மம் தான் தெரியும், பீடாகரம் அமித்ராணாம் கர்த்தவியம் சர்வ கர்த்தவியம் தத் அஸ்மாபிகி கர்த்தவியமே தத்து, விரோதிகளுக்கு எது பீடையை கொடுக்குமோ கஷ்டத்தை கொடுக்குமோ அதான் எங்களுக்கு தர்மம்னு விட்டான். பார்த்துட்டே இருக்கும்போது எங்கேயோ வீடு மார்க்கமாக சீதையை விட்டுவிட்டான் மாயா சீதையை. ஆஞ்சநேயர் நடுங்கி போய் சுவாமியிடத்தில் போய் ஒரேடியாக கண்ணு கண்ணீருமா போய் நின்ன, எந்த சீதைக்காக நம்ம ஊரை விட்டு ஊர் வந்தோமோ யுத்தம் பண்ணுறதுக்கு, அந்த சீதையை வதம் பண்ணிவிட்டான் இந்திரஜித்து. போராக்குறைக்கு லக்ஷ்மணன் வேற பார்த்தான், நீங்கள் தர்மம் தர்மம்னு சொன்னாலே ராவணனுக்கு துக்கம் வரலை, உங்களுக்கு வசனம் வந்துட்டு துக்கம் வந்துட்டு, சீதை மன்னியை பறி கொடுத்துட்டே நீங்கள், இதுலேருந்து தர்மமே அதர்மமாக போயிடுத்து அதர்மமே தர்மமாக போயிடுத்து போட்டிருக்கு.
பணம் யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு தான் நிறைய மித்தர்கள், அவனுக்கு தான் நிறைய பந்துக்கள். பணம் நிறைய இருந்துட்டு அவன் தான் ரொம்ப கொண்டாட வேண்டியவன், அவன் தான் புத்திமான், அவன் தான் குணங்கண்ட சிறந்தவன், அவன் தான் மகாபாகியவான். யஸ்யார்த்தாக தஸ்ய மித்ராணி. இதுல இன்னொரு பாட்டும் உண்டு, யஸ்யார்த்தா தஸ்ய மித்ராணின்னு ஒரு பாட்டும் உண்டு. எவன்கிட்ட பணம் இருக்கோ அவன்கிட்ட வித்தா வித்தம்னு சொன்னா அது பொருந்தாது இந்த பாட்டம், இந்த பாடம் தான் பொருந்தும். எந்த எந்த மனுஷன்கிட்ட பணம் நிறைய இருக்கோ அவனுக்கு மித்திரர்கள் நிறைய இருப்பா. யஸ்யார்த்தாஸ்தஸ்ய மித்ராணி யஸ்யார்த்தாஹ தஸ்ய பாந்தவாஹ யஸ்யார்த்தாஸ்த புமான் லோகே யஸ்யார்த்தாஹ சச புத்திமானே. எவன் பணம் நிறைய இருக்கோ அவன்தான் புத்திமான், அவன்தான் ரொம்ப ஸ்ராக்யமா. ச குணாதிகஹ யஸ்யார்த்தாஸ்த மகாபாகஹ யஸ்யார்த்தாஸ்த குணாதிகஹ. பணத்தை ஆசிரிச்சு தான் எல்லாமே இருக்கு. ஹர்ஷா காமச்ச, ஒரு சந்தோஷப்படணும்னா பணம் நிறைய பர்ஸ் ரொம்ப இருந்து பேங்க் பேலன்ஸ் ரொம்ப இருந்தால் தானே சந்தோஷப்பட முடியும். ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு வெறுங்கை முழம் போடுமா? இந்த பணம் இருந்தால் தானே ஆசையை நிறைவேற்றிக்க முடியும். ஹர்ஷா காமச்ச தர்பச்ச தர்ம குரோதா சமோதம. அதே மாதிரி கர்வம், பணம் இருந்துட்டா கர்வம், நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கு எதை வேணா வாங்கிவிடலாம் விலை கொடுத்து வாங்கிவிடலாம்னு கர்வம் வருது. தர்மத்தை பண்ணணும்னு சொன்னாலும் பணம் நிறைய இருந்தால் தான் தர்மம் செய்ய முடியும், இல்லைன்னா வாக்கால் தர்மம் பண்ணலாம். நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணணும்னா பணம் இருந்தால் தானே பண்ண முடியும். தர்மா குரோதா தம சமஹ கோபம். பணம் இருக்கக்கூடிய அவன் கோச்சுக்கணும், அஃபோர்ட் டு கெட் ஆங்கிரி அப்படிதான் சொல்லணும். ஏன்னா பணம் இருக்கு சமாளிக்கலாம் அப்படின்னு. தமசமஹா இந்திரிய நிக்கிறவங்க கூட பணம் நிறைய இருந்தாக்க தானா ஒரு போகத்தெல்லாம் அனுபவிச்சப்பறம் போரும்னு எண்ணிக்காது ஒரு நாளைக்கு இந்திரிய நிக்கிறதுக்கு பிரயத்னம் பண்றதுக்கு சான்ஸ் உண்டு. சர்வாணி ஏதான் எல்லாமே அர்த்தத்தால் தான் பணத்தாலேயே வருது. அந்த அர்த்தாக உங்கள்கிட்ட இப்போ இல்லை, இப்போ அந்த அர்த்தங்கள்லாம் உங்கள்கிட்ட பணம் உங்கள்கிட்ட கிட்ட இல்லை, ராஜ்யம் இல்லை, சொத்து இல்லை. இது போல என்ன துர்தினா துர்தினேஷு ச துர்தினேஷு யதா கிரகா கிரகாஹா. ஒரு நாளைக்கு மானம் ஒரே அடியாக மூடி கிடக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கிரகங்கள் எப்படி நவகிரகங்கள் கண்ணுக்கு சரியா தெரியாதோ அந்த மாதிரி துர்தினேஷு யதா கிரகாஹா. இப்படியெல்லாம் சுவாமியை போய் ஏசி பேசலாம் லக்ஷ்மணன். நீங்கள் தர்மம் தர்மம்னு சொன்னீங்களே, தர்மத்தால் எந்த நிலையில் வந்து நிற்கிறாள் பாருங்க. சீதையை வரம் பண்ணி விட்டான் அவன், நாம் ஒன்றும் பண்ண முடியலையா? ஆஞ்சநேயர் தடுக்கிறதுக்குள்ள அவன் மாட்டில் ஒரே க்ஷணத்தில் கத்தி எடுத்து வெட்டுவிட்டாரே. இப்படி எல்லாரும் ஒரே அடியாக நைராசியம் அடைஞ்சு ஒடிஞ்சு போய் அழுதுன்னு இருக்கா விபீஷண சுவாமி வந்தார். எல்லாரும் இப்படி வருத்தப்படுறதுக்கு பார்த்தா என்ன விஷயம்னா, சீதையை வதம் பண்ணி விட்டான் எங்கு சித்து. சீதை ஒன்றும் வதம் பண்ணல, சீதை மேலே கை வைக்க துணிய மாட்டான். அவன் வதம் பண்ணது மாயையால் சீதையை போல பண்ணின ஒரு விக்கிரகத்தை, அவ்வளவுதான். சீதையை வாஸ்தவமான சீதையை அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, துணிச்சல் கிடையாது, அவனால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. இது வந்து ஒரு ரெட் ஹெடிங்னு சொல்லுவார் இங்கிலீஷில். உங்கள் அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணதுக்காக பண்ணியிருக்கக்கூடிய காரியம். அவன் நிக்கும்பிலேயில் போய், நிக்கும்பிலேன்னு ஒரு இடம், அந்த இடத்துல போய் யாகம் பண்ணி பூர்த்தி பண்ணி விட்டான்னா அவனை ஜெயிக்கவே முடியாது. ஹீ வில் பிகம் இன்விசிபிள் அண்ட் தேர்ஃபோர் இன்வின்சிபிள் இன் பேட்டில். யார் கண்ணுக்குன்னு தெரியாமல் போயிடுவன், அவனை யாரும் ஜெயிக்கவும் முடியாது. பிரம்மா என்ன பண்ணாராம், தபஸால திருப்தி அடைஞ்சு அஸ்திரம் பிரம்ம சிரப்பிராப்தம் காமகாஷ்சதுரங்கமஹ. பிரம்மாஸ்திரத்தை அடைஞ்சான் பிரம்மாட்டேருந்து. நினைச்ச மாத்திரத்தில் எங்கமானா போகக்கூடிய குதிரைகள் அடைஞ்சான். அந்த சைன்யத்தோடு சேர்ந்து நிக்கும்பிலுக்கு போயிருக்கான். பிரம்மா என்ன சொல்லியிருக்கார் இவனுக்கு இந்துஜித்துக்கு, எஸ்துவாம் நிகும்பிலாம் அப்ராப்த அப்ராப்தம் அவுதாக்மிஞ்சயோரிபுகு துவாம் ஆததாயினம் பத்யாத்து இந்திரசத்ரோஸ்ததேவதா. நிகும்பிலைக்கு நீ போய் அடையாமல் அக்னி ஆராதிக்காமல் இருக்கக்கூடிய சமயத்தில் ஆததாயியா இருக்கக்கூடிய ஒன்ன விரோதி எவன் ஒருத்தன் வதம் பண்றாலும் அவனால் தான் உனக்கு பிடிச்சுன்னு சொல்லியிருக்காரு பிரம்மா. அந்த நிக்கும்பிலே யாகம் பண்ணதுக்காக போயிருக்கான். அவன் யாகத்தை முடிச்சு விட்டான்னா அவனை யாரும் ஜெயிக்க முடியாது. அதனால இப்பவே போகணும் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணன் நீங்க அனுப்பணும் கூட. லக்ஷ்மணன் கிருதஸ்வஸ்தயனம் பிராத்ரா லக்ஷ்மணஸ்துவரிதோயு
சுவாமி வாரி ஆலிங்கனம் பண்ணிட்டு லக்ஷ்மணனுக்கு மங்களாசாசனம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினாலாம். ராவனுடைய புள்ள சுவாமி போய் நேரடியாக யுத்தம் பண்ணால் இட் இஸ் கிவிங் டூ மச் இம்பார்ட்டன்ஸ் அன்டியூ இம்பார்ட்டன்ஸ் டு இந்திரஜித். அதனால லக்ஷ்மணன் கிளம்புற. லக்ஷ்மணனோட வானவேணம் சகஸ்ரைஸ்து அனுமான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வானவர்கள் ஆஞ்சநேய சுவாமியுடைய தலைமையில லக்ஷ்மணோட கூட கிளம்புற. வானதாளம் சகஸ்ரைஸ்து ஹனுமான் பகுபிர் விருதா விபீஷணஸ்ச சாமர்த்திய ததா லக்ஷ்மணமன்வகாது. இந்த விபீஷணன் கூட வந்திருக்கக்கூடிய நாலு பேர் வந்திருக்காள் ராட்சச, அவளோட சேர்ந்து லக்ஷ்மணன் பின்னாடி விபீஷணனும் போற. போனா இவ மூணு பேரையும் பார்த்த உடனே, ஆஞ்சநேயன் விபீஷணன் லக்ஷ்மணன் மூணு பேரையும் பார்த்த உடனே விபீஷணன் மேல்தான் கோபம் ஜாஸ்தி இந்திரஜித்து. என்ன, நம்ம ரகசியங்கள் எல்லாத்தையும் எதிரிக்கு போய் சொல்லிக் கொடுக்குறாரு. சித்தப்பா, நீங்கள் மாட்டில் இப்படி ஸ்வஜனர்களாக இருக்கக்கூடிய பந்துக்களை விட்டுட்டு வேற ஒருத்தன் எதிரி பக்கத்தை போய் சேரலாமா? நிர்குணஹா ஸ்வஜனஸ்ரேயானி எப்பர பரையேவசா. நம்ம சேர்ந்தவா நம்ம பந்துக்கள், குணமில்லாமல் இருந்தாலும் கூட குணக்குறவாக இருந்தாலும் அதான் சிரேஷ்டம். அந்யன் அந்யன்தான். இது பாமரனும் அஜானியும் பேசக்கூடிய பேச்சு. இந்திரஜித் பேசக்கூடிய பேச்சு அப்படித்தானே இருக்கும். இந்த நான் விஸ்தாரமாக யுத்தகாண்டம் சொல்றேன்னு ரொம்ப பேர் நினைச்சுட்டு இருக்கா. ஆனால் சொல்லறதை விட விடக்கூடிய பாகம்தான் அதிகமாக இருக்கு. மூலபாராயணத்துல தான் அவ்வளோ ஸ்லோகத்தையும் பார்க்க முடியும். மூலத்தில் பார்த்து எல்லாம் இந்திரஜித் பேசக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு சர்க்கம் முழுக்க ஒரு 10-15 முறை மமக்கார் அப்படி நான் 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 அகங்காரம் மமக்காரம் தான் ஓங்கி இருக்கு. அந்த சப்தங்கள்லாம் அப்படி தான் இருக்கு. அஜ்ஞானி பேசக்கூடிய பேச்சு, அதாவது நம்ம மனுஷா விட்டு கொடுக்கப்படாது. நியாயம், நம்ம மனுஷால விட்டு கொடுக்கப்படாது. ஏதோ கொஞ்சம் முன்ன பின் இருந்தால் கவர் பண்ணிட்டு போகலாம். பெரிய ஒரு குற்றத்தை பண்ணிருக்கோம். பரஸ்திரியை போய் திருடி வந்திருக்கான் ராவணன். இதை போய் மறைக்க முடியுமா? இதுக்கு போய் யூ கே நாட் பி அன் அகாம்பிளிஸ் டு தி ஃபேக்ட் ஆஸ் தி லீகல் டேர்ம் கோஸ். ஆனா விபீஷண சுவாமி சொன்னாலாம், நரமேதாருணே நாகம் நச்சாதர்மே நவைரமே. கடுமையான விஷயங்கள் எதிலையுமே என் மனசு ஈடுபடாது, அதர்மத்துல என்னுடைய மனசு ஈடுபடாது. மூணு தோஷங்கள் ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடிய தோஷங்கள். பரஸ்வானாம் சஹரணம் பரஸ்திரீ பரிமார்ஜனம். புறத்தியாருடைய சொத்து அபகரணம் பண்ணது, பரஸ்திரீகளை போய் ஸ்பர்ஷம் பண்ணக்கூடியது. அதே மாதிரி சுகிருதாம் அதிசங்காச்சே த்ரயோதோஷாக பயாவகாக. சுகிருத்தில் போய் ரொம்ப சந்தேகப்படுறது. இஃப் யூ கே நாட் ட்ரஸ்ட் யுவர் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ், அது பெரிய தோஷம் முட்ட. இதை தவிர மகர்ஷீனாம் வதோ கோரஹா சர்வ சர்வதைவை சர்வதேவைச்ச விக்கிரகா. மகர்ஷிகளை போய் வதம் பண்ணியிருக்கான், நிறைய பேரை வதம் பண்ணியிருக்கான் ராவணன். 33 தேவர்கள்ட்டையும் விரோதம். அதே மாதிரி அபிமானஸ்ச கோபஸ்ச, நான் 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 அபிமானம் கோபம், மூக்கு நுனியில கோபம் வந்து நிற்கிறது. வைத்தியம் பிரதிகூலதா, எல்லாத்தையும் விரோதம், பிரதிகூலமாக இருக்கிறது. இந்த தோஷங்கள் எல்லாம் ஏதே தோஷாக மம பிராத்து ஜீவிதைஸ்வர்ய நாசனாக குணானிச்சா குணான் சாதயமாசு பர்வதானிவ தோயதாக. இத்தனை தோஷங்களும் சேர்ந்து, முதல் சொன்ன மூணு தோஷங்கள், அப்புறமா சொன்ன ஒரு 5-6 தோஷங்கள் எல்லாமா சேர்ந்து எங்கள் அண்ணாவுடைய குணங்கள் எல்லாத்தையும் மறைச்சிருக்கு. இந்த தோஷங்கள் எப்படி இருக்குன்னா, இந்த லோகத்தில் வாழ்க்கையை அழிச்சிடும், ஐஸ்வர்யத்தை அழிச்சிடும், ஜென்மாவை வீணடிச்சிடும், ஜீவித ஐஸ்வர்ய நாசனாக. குணான் பிரச்சாதகாமாசு பர்வதானிவ தோயதாக. ஒரு மோடம் போட்டிருக்கக்கூடிய நாள் அன்னைக்கு மேகங்கள்லாம் வந்து மலையை மறைக்கிற மாதிரி இருக்கும். தென் விசிபிலிட்டி இஸ் வெரி புவர். அப்படி ஆகாசத்தை பார்த்தீங்கன்னா மலைக்கும் சாதாரண கிளியராக தெரியக்கூடிய அந்த மவுண்டனுடைய அவுட்லைனே தெரியாது. ஒரு ஐடியா ஃபாகியாக இருக்கக்கூடிய தினங்களில் அந்த மாதிரி மேகங்கள் வந்து மறைக்கிற மாதிரி எங்கள் அண்ணாவுடைய குணங்கள், நிறைய குணங்கள் இருக்கு. ராவணன்ட்ட அது சாயேன்னு பேர், அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். சாயான்னு பேர். நிறைய குணங்கள், சிவபூஜை பண்ணிருக்கான், சாமகானம் பண்ணிருக்காள், சாமகானம் பண்ணி பரமேஸ்வரனே திருப்தி பண்ணும்படியா
பரமேஸ்வரன் மேல ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணிருக்கான். எல்லாம் அதுக்கு அந்த குணங்கள் எல்லாத்தையும் மறைச்சுடுத்து இந்த தோஷங்கள் குணான் பிரச்சாதயமாசுகு பர்வதானிபதோயதா. மேகங்கள்லாம் வந்து மானம் மோடமா இருக்கக்கூடிய தினத்தனைக்கு பர்வதங்களை மறைக்கிற மாதிரி அவனுடைய குணங்களை எல்லாம் தோஷங்கள் மறைச்சுடுத்து. குமார சம்பவத்துல ஆரம்பத்துல ஒரு ஸ்லோகம் சொன்னார் காளிதாசன், நிறைய ரத்னங்கள்லாம் கிடைக்கிறதாம் இமய பர்வதத்துல, ஆனா ஒரே ஒரு தோஷம் இருக்குன்னா இமய பர்வதத்தை எப்போதும் பனிக்கட்டியா இருக்கு. இட் இஸ் ஆல்வேஸ் நோ கிளாட். அதனால அது ஒரு தோஷம் தானே, என்ன தோஷம் இல்லைன்னு விட்டா, ஒரே ஒரு தோஷம் இருந்து நிறைய குணங்கள் இருந்து விட்டா அந்த தோஷத்தை அடிச்சுட்டு போயிடும் இந்த குணங்கள். எது போல அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் காளிதாசன் உடனே ஒரு உபமானம் சொல்லணும். அனந்தரத்ன பிரபவசிய ஹிமம் ந சௌபாகிய விரோதி ஜாதும் ஏகோ ஹி தோஷோ குணசன்னிபாதே நிமஜ்ஜதி இந்தோஹோ கிரணே ஸ்விமங்கஹ. சந்திரன் ஒரு கலங்கம் இருக்கு, அது ஒரு விதமா பார்த்தா முயலாட்டமா இருக்கு, ஒரு விதமா பார்த்தா மானாட்டமா இருக்கு. அதனால்தான் முயல் மாதிரி இருக்குங்கிற போது சசாங்கன்னு பேர் சந்திரனுக்கு. சசம் தான் முயல், முயலை போல ஒரு கலங்கம் கொண்டவன் சசாங்கன். மிருகம்னு சொன்னா மான்னு ஒரு அர்த்தம், அந்த மானை போல கலங்கம் இருக்கிறதுனால மிருகாங்கன்னு ஒரு பேர். அந்த கலங்கம் என்ன ஆயிடுச்சு, சந்திரன்டேந்து கிளம்பக்கூடிய குளுமையான கிரணங்கள், அது ஒரேடியா அமிர்தமயமான கிரணங்கள்ல அப்படியே முழுகி போயிடுதான் இந்த கலங்கமே தெரியாம போயிட்டுனார். ஏகோ கி தோஷோ குணசன்னிபாதே நிமஜ்ஜதி இந்தோஹோ கிரணே ஸ்விவங்கஹ. இது ரொம்ப சிம்பிள் லாஜிக், எதுக்கு பலம் குறைச்சலா இருக்கோ அது பலம் அதிகமா இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ள அடங்கி போயிடும். டக் ஆஃப் வார் மாதிரி தான், எந்த டீமானது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அது பக்கத்துலாம் இழுக்க முடியும் அந்த கயிறை. அது மாதிரி ஒரே ஒரு தோஷம் இருந்து சந்திரன்ட்ட குணங்கள்ல மறைஞ்சு போயிடுது, ராவண்கிட்ட தோஷம் நிறைய இருந்துடுத்து அந்த குணங்கள் மறைஞ்சு போயிடுது, தோஷங்கள்ல மறைஞ்சு போயிடுது. குணான் பிரச்சாதயமாசுகு பர்வதானிபதோயதாஹ. வாயால டாண்டிங் கீழே சொன்னேன், வர்பல் டாண்டிங் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் கைகலப்பு, இந்திரஜித்துக்கு இருக்கக்கூடிய கோபம் என்ன எடுத்துனாக்க, முதல்ல விபீஷணன் மேல ஒரு 100 பாணங்கள், 10 பாணங்கள் ஆஞ்சநேயன் மேல, இவருக்கு நேரடியா அப்போனண்டா வந்து இருக்கக்கூடிய லக்ஷ்மண் மேல 7 பாணங்கள், விபீஷன் மேல தான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் பாணங்கள். அப்புறமா ஆயிரக்கணக்கான பாணங்கள் லக்ஷ்மண் மேல போட போறான், அது வேற விஷயம். இனிஷியலா எடுத்தது 100 பாணம் விபீஷணன் மேல, 10 பாணம் ஆஞ்சநேயன் மேல, 7 பாணங்கள் லக்ஷ்மணன் மேல. ரெண்டு பேருக்கும் லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் பயங்கரமான யுத்தம் ஆரம்பமாயிருச்சு. யுத்தம் பண்ணா அந்த யுத்தத்துல பல சர்க்கங்கள் சொல்றார் வால்மீகி. அந்த யுத்தத்துல லக்ஷ்மணனுக்கு ஆபத்து வராம இருக்கணுமேனு ரிஷயா பிதரோ தேவா கந்தர்வா கருடோ ரகா சதக்ரதும் புரஸ்கிருத்ய லக்ஷ்மணம் ரக்ஷதுஹு லக்ஷ்மணம் ரணே. மகர்ஷிகள் 33 தேவர்கள், அஸ்வினி தேவர்கள், சப்தமருத்துக்கள், அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், வித்யாதரர்கள், கந்தர்வர்கள், கிண்ணரர்கள், கிம்புருஷர்கள், சித்தர்கள், முனிவர்கள், கருடன், உரகர்கள்னு சொல்லக்கூடிய நாகங்கள், கத்ருன்னு வினதைக்கு சக்கரவர்த்தி கஷ்யபருடைய பத்னி, அந்த கத்ருவிடத்துல வந்து பிறந்த 1000 நாகர்கள், கருடோ ரகா சக்கரவர்த்தி குழந்தைகள் சேர்ந்து ஒரே பதத்துல போட்டு விட்டாருங்க. கருடோ ரகா சதக்ருதும் புரஸ்கிருத்ய, இத்தனை பேருக்கும் தலைமையில முதல்ல இந்திரன் நிக்கிறானா, இவ்வளவு பேரு சேர்ந்து ரட்சிச்சாலாம் லக்ஷ்மணன். சதக்ருதும் புரஸ்கிருத்ய ரக்ஷதுகு லக்ஷ்மணம் ரணிகே. குபேரன் ஒரு அஸ்திரத்தை லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்ணிருக்க. எம் குபேரஹா தது ஸ்வஸ்மி ஸ்வப்னே குபேரேன தத்தம் ஸ்வஸ்மி தத்தம் ஸ்வப்னே தத்தம் மகாத்மனான. குபேரன் கொடுத்துருக்கக்கூடிய அஸ்திரம் ஸ்வப்னத்துல வந்து உபதேசம் பண்ணிருக்க. அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா இந்திரஜித்துக்கு கவுண்டர் அஸ்திரம் போடுறான். ரெண்டு அஸ்திரமும் ஒன்னோட ஒன்று மோதிண்டு ஒரே அடியா தீப்பிழம்ப ஜொலிக்கிறது. கடைசியில இந்திரன் எந்த அஸ்திரத்தால தானவர்களை எல்லாம் ஜெயிச்சானோ அந்த அஸ்திரத்தை எடுத்து
शरश्रेष्ठं धनुश्रेष्ठे नरश्रेष्ठो विसंधदे பானங்களுக்குள்ள சிறந்த அந்த அஸ்திரத்தை தனுஷ்ல சிறந்ததா இருக்கக்கூடிய வில்லுல நரசிரேஷ்டனா இருக்கக்கூடிய லட்சுமணன் உள்ள தொடுத்து ஒரு சத்தியம் பண்ணால் பிரயோகம் பண்ணதுக்கு முன்னாடி அஸ்திரத்துக்கு இருக்கக்கூடிய மந்திரத்தை தவிர உபரியா தர்மாத்மா சத்யசந்தஸ்ய ராகமோ தாசரதி பௌருஷே ச அப்ரதித்வந்த்வஹ ஷரீணம் ஜஹிராவணிஹு தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதி பௌருஷேச்ச அப்ரதித்வந்த்வஹ ஷரீணம் ஜெயிராவணி ராமன் தர்மாத்மாவா இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில் சத்யசந்தனா இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில் தசரதகுமாரனா இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில் பௌருஷத்துல நிகரற்றவனா இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில் இந்த பாணம் போய் இந்திரஜித்த ராவனுடைய பிள்ளைய வதம் பண்ணட்டும் அப்படின்னு சத்தியம் பண்ண சரி ராமன் தர்மாத்மாங்கிற விஷயத்துல என்ன சந்தேகம் வந்துடுச்சு வாதிய மறைஞ்சிருந்து அடிச்சாரே அது தர்ம விரோதமோ அப்படின்னு ஏதாவது சந்தேகம் யாருக்காவது வந்தா அதுக்கு முன்னாடி தாடக ஒரு ஸ்திரீய போய் வதம் பண்ணாலே முத முதல்ல ஸ்திரீவதம் சத்திரியர்கள் செய்யப்படாதுன்னு தடை இருக்க அது தர்மத்துக்கு விரோதமோ அப்படின்னு சந்தேகம் வந்தா அந்த சந்தேகங்கள் ரெண்டையும் நிவர்த்தி பண்ணுறதுக்காக தர்மாத்மா சரி சத்யசந்தர்ங்கிற விஷயத்துல என்ன சந்தேகம் வந்துடுச்சு ரெண்டு இடங்கள் அகே அயோத்தியா காண்டத்துல சுவாமி காட்டு கிளம்புற பொழுது அயோத்தியிலேருந்து அப்பதான் கிளம்புற தசரதர் அங்கேயும் சுமந்தனை கூப்பிட்டு நிறுத்து தேர் நிறுத்து திஷ்டே தி ராஜா சுக்ரோஷ யாஹாகி யாகி தி ராகவஹ நிறுத்து நாள் தேர சுமந்தர் ராமனை பார்த்தாள் நீ போய்க்கோன்ட்ட போகும் ரெண்டு முறை சொன்னாலும் யாகி யாகி திராகவஹா சக்கரத்துக்கு நடுவில் மாட்டின்றவன போல தவிக்கிறார் சுமந்திரர் சுமந்திரஸ்ய பபூவாத்மா சக்கரயோரிவ சாந்தரா நீங்க மாற்ற போக சொல்றேன் திரும்பி வந்து ராஜா கேட்டார்னா நிற்க சொன்னேனே ஏன் நிறுத்தல தேரன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் நாஸ்ரௌஷமிதி ராஜானம் உபாலப்தோபி வக்ஷசி கேட்கிறேன்னு சொல்லிட்டு போங்களேன் ராஜாட்ட சிரம் துக்கஸ்ய பபிஷ்டம் இதி ராமஸ்தம பிரவீத்து நாஸ்ரௌஷம் கேட்கலன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரோனோ சொல்லி கொடுக்கலாமா ஏற்கனவே அயோத்தியா கட்டத்தில் நம்ம பார்த்த விஷயம்தான் இது இது மாதிரி சொல்லலாமா நன்னா காதில் விழுந்திருக்கு ராமருக்கு விழுந்திருக்கு சுமந்தருக்கு விழுந்திருக்கு இந்த இடத்துல சத்தியத்துடைய ஸ்பிரிட்டை சுவாமி வந்து லெட்டரை ஃபாலோ பண்ணுறா பண்ணாத மாதிரி தோணும் ஆனால் இஸ் நாட் வயலேட் இன் த ஸ்பிரிட் ஆஃப் சத்யா அதனால்தான் சிரம் துக்கஸ்ய பாபிஷ்டம் இது ராமஸ்தம பிரவீத்து நேர ஸ்லோகம் போகிறது ஒரு துக்கத்தை அபிவிருத்தி பண்ணும்படியாக செய்யக்கூடியது அது பாபமானா இருக்கும் இங்கே நிறுத்தினேன்னா அப்பா வந்து தேர் மேலே விழுவர் கைகாலெலாம் எங்கேயாவது முறிஞ்சு போகும் அவர் துக்கம் இன்னும் ஜாஸ்தியாக போகும் அதனால துக்கத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய விஷயம் அது புண்ணியமாக இருக்க முடியாது நீங்கள் மாட்டில் போகும்போது விட்டார் அந்த இடத்துல சொன்ன வார்த்தை சத்தியத்துக்கு வாஸ்தவத்தில் விரோதம் இல்லை அதே மாதிரி சூர்பனுக்கிட்ட பேசுகிறவு சீமான் அகிருததாரஸ்தேன்னு லக்ஷ்மண பற்றி சொன்னாரோனோ விவாகமாகாதவன் ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்து விவாகம் ஆனால் விவாகமாகாதவன் சொன்னாரேன்னா அசகிருததாரகான்னு வியாக்கியானம் பண்ணார் கோவிந்தராஜ் கல்யாணமானவன் பத்னியை கூட அழிச்சுன்னு வராதவன் அர்த்தம் பண்ண அந்த இடத்துல சொன்னதும் தர்மத்துக்கு விரோதம் இல்லை சத்தியத்துக்கு விரோதம் இல்லைன்னு காட்டுறதுக்காக சத்தியசந்தஷ்ட இந்த ரெண்டு இடம் சத்தியத்துக்கு சந்தேகம் கொடுக்கக்கூடிய இடம் அப்புறம் பௌருஷேச்ச அப்ரதித்வந்த்வா பௌருஷம்னா புருஷஸ்த பாவகா பௌருஷம் பௌருஷம் புருஷனுடைய பாவம் அந்த பௌருஷத்தில் என்ன சந்தேகம் வந்துடுச்சு கர்ணோட யுத்தம் பண்ணுற போது அவன் கீழே நெருங்கி வந்துட்டான் நெருங்கி வந்துட்டா பாணத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் ஃபயரிங் ரேஞ்ச் ஒன்று ஓணும் இந்த மிலிட்ரி டெக்னாலஜியெல்லாம் அவ்வளோ தூரம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தலைமுறை முன்னாடி பார்த்தேன்னா ஆன்டி ஏர்க்ராஃப்ட் ஃபயரை அவாய்ட் பண்ணுறதுக்காக விரோதியுடைய பிளேன்ஸ் எல்லாம் நம்ம டெரிட்டரியில் பறக்கிறது சில சமயத்தில் ட்ரீ டாப் லெவலில் பறப்போம் ட்ரீ டாப் லெவலில் வந்து விட்டாக்க அந்த ரேஞ்ச் இல்லை ரேஞ்ச் இருக்குது ஆனால் மினிமம் டிஸ்டன்ஸ் இல்லை மினிமம் டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் அந்த மிசைலை பிரயோகம் பண்ண முடியும் அந்த மாதிரி பாணத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் போகணும் அதுக்காக அந்த மினிமம் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுறதுக்கு எத்தனை அடி தேவையோ ஒரு அடியோ ரெண்டு அடியோ மூணு அடியோ சைடு வைஸாக பகவான் நகர்ந்த அபாசற்பத் பிரதிபதம் கிஞ்சித் துவரித விக்ரமஹா அபாசற்பத் வித்ர பதம்னு ஒரு பாட்டம் உண்டு
பிராச்சீன பாடம் பிரதிபதம்னு ஆரண்ய காண்டத்தில், அதாவது ஒரு அடி அவன் அந்த மினிமம் டிஸ்டன்ஸை குறைச்சிட்டு ஒரு அடி நகர்ந்துட்டான்னா அந்த ஒரு அடி தான், ஈவன் நாட் எக்ஸ்ட்ராவா ஒரு அடி நகர மாட்டார் சுவாமி. அப்பா சர்பத் பிரதிபதம், அவன் ஒரு அடி எடுத்து வச்சா இவர் ஒரு அடி, அவன் ரெண்டு அடி எடுத்து வச்சா இவர் ரெண்டு அடி, அது பக்கவாட்டில் பின்னாடி இல்லை. முந்தச்சக்கால பின்வாங்கப்படாது க்ஷத்ரியனா இருக்கக்கூடியவர். அதனால பௌருஷத்துல நிகரற்ற வந்து நிரூபணம் பண்ணதுக்காக அந்த கட்டத்தை மனசுல வச்சிருந்து பௌருஷேச்ச அப்ரதித்வந்த்வஹா எல்லாம் சரி. ராமோ தாசரதி யதி அப்படின்னு சொல்லுவானே, தசரதகுமாரனா இருக்கிறது வாஸ்துமா இருக்கும் பட்சத்தில் தசரதகுமாரங்கிற விஷயத்துல என்னையா சந்தேகம் வந்துடுச்சு. அதாவது தசரதனுடைய வீரியத்துக்கு சாதாரணமா நம்ம குடும்பங்கள்ல குழந்தைகள் தாம்பத்திய ஜீவிதத்தால பிறக்கிற மாதிரி சுவாமி கிடைக்கலையே, பாயச பிரதானத்தால் நேரடியாக கௌசல்யோட கர்ப்பத்தில் பிரவேசம் பண்ணாரோனோ, அப்படி இருந்தாலும் தசரதகுமாரன் நிரூபணம் பண்ணுறதுக்காக ராமோ தாசரதி பௌருஷேச்ச அப்ரதித்வந்த்வஹ ஷரேணம் ஜகிராவடி. இது பெரிய மகாமந்திர மாட்டமா இந்த ஸ்லோகம். இந்த ராமன் தர்மாத்மாவா இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில், சத்தியசந்தனா இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில், பௌருஷத்துல ஈடு இணையில்லாதவனா இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில், தசரதகுமாரனா இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில், ராவணனுடைய பிள்ளையான ராவடியும் இந்த பாணம் போய் வதம் பண்ணட்டும். ஷர ஏனம் ஜெகிராவணி, பானத்தை பார்த்து சொன்ன ஸ்லோகம் இது, ஷர ஏனம் ஜெகிராவணி, இந்த ராவணி நீ வதம் பண்ணு பானமே அப்படின்னு நேரர்த்தம் சொன்னா அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு சூக்ம அர்த்தம் தேஜூர் சாஸ்திரிவாள் சொல்லியிருக்க. ராவணன் யாரு? சுந்தரகாண்டத்துடைய உபோத்காதத்துல ஏற்கனவே பார்த்தோம், ராவயதி அசத் பிரதாபான் காரயதி இது ராவணா, அசத்தான விஷயத்துல பிரவர்த்திக்கும்படியா செய்யக்கூடிய மாயையின் வடிவம் தான் ராவணன். அந்த ராவணனுடைய புள்ளேன்னு சொன்னா மாயா கல்பிதமா இருக்கக்கூடிய பிரபஞ்சம் சத்தியம்னு நாம நினைக்கிறோமே, கண்ணுக்கு தெரியக்கூடிய உலகத்தை சத்தியம்னு நினைக்கிறோமே அந்த பிரமை, அந்த பிரமைய போக்குறதுக்கு ஒரு மந்திரம் இது. அதுல தர்மாத்மாங்கிற பதத்துக்கு அர்த்தம் பண்ற போது ரிஷபத்தையே தனக்கு வாகனமா வச்சிருந்திருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அர்த்தம். சத்தியசந்தன் அப்படின்னு சொன்னா சத்தியலோகத்தையே தனக்கு வாகஸ்தானமாக கொண்டும் பிரம்மான்னு அர்த்தம். தாசரதின்னு சொன்னா பட்சியையே தனக்கு வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய சாட்சாத் நாராயணன் அர்த்தம். அதனால பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரால் மும்மூர்த்திகளுடைய சுரூபமாக ராமன் இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில் பௌருஷேச்ச அப்ரதித்வந்த்வஹா. புருஷன்னா யாரு? புரி சயனாத்வா ஆச்சாரியால் பாஷ்யம் கீதா பாஷ்யத்துல சரீரமா இருக்கக்கூடிய ஊருக்குள்ள உள்ள எவன் ஒத்தன் அந்தரியாமியா இருக்காரோ அவனுக்கு தான் புருஷன் பேர். வேஷ்டி கட்டினவன் புருஷன் அர்த்தம் இல்லை. இதுதான் அற்புதன் அனந்தசயனன் ஆதிபூதன் மாதவன் நிற்பதும் நடப்பதும் விண் கிடப்பதும் என் நெஞ்சுடேன்னு ஆழ்வார் சொன்னார். ஹிருதயத்தில் பகவான் உள்ள அந்தரியாமியா இருக்கான். அந்த பௌருஷ பாவத்துல அந்தரியாமியா இருக்கக்கூடிய தன்மையில ஈடு இணையில்லாதவனா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் ராமன் வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில் இந்த உலகம் சத்தியம்ங்கிற பிரமைய இந்த ஞானம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரால் மும்மூர்த்திகள் சுரூபமாக அந்தரியாமியா இருக்கக்கூடிய பரமாத்ம சுரூபனா ராமன் தான் பரம்பொருள் அப்படிங்கிற ஞானமானது இந்த பிரமையை போக்கி வைக்கணும். அத இந்த ஞானம் யார் மூலமா வரும்? பெரிய பாகவதத்துவம் மூலமா தானே வரணும். அதான் லக்ஷ்மணன் மூலமா வெளிப்படுறது. ராமாயண பாராயணம் பண்ணம்னு ரொம்ப பக்தர்கள் ஆசைப்படுறா. ராமாயண பாராயணம் பண்ணம்னா ராம ஷடக்ஷரி மகாமந்திர உபதேசம் இருக்கணும். ஷடக்ஷரி ஷடாட்சரி இல்லை, ஷட் ஆறு அக்ஷரம், ஆறு அக்ஷரங்கள் கொண்ட மந்திரம் ராமனுக்கு ஏற்பட்ட மந்திரம். அதே மாதிரி பாகவத பாராயணம் பண்ணம்னா பாகவதத்துக்கு துவாதசாட்சரி பன்னெண்டு அக்ஷரங்கள் கொண்ட மகாமந்திர உபதேசம் இருக்கணும். இப்போ அந்த மாதிரி மந்திரத்தை யார் பெரியவா உபதேசம் பண்ணுவா, அந்த மாதிரி உபதேசம் பண்ணக்கூடிய பெரியவாளை பார்க்கறதே அருகேதா போன ஒரு காலத்தில் நீ மந்திரோபதேசம் இல்லை ஆனால் படிக்கணும்னு ஆசைப்பட்ட ராமாயணத்தை பாராயணம் பண்ணோம்னா இந்த தர்மாத்மா சத்தியசுந்தர்ச்ச ராமோ தாசரதிர் யதி பௌருஷேச்ச அப்ரதித்வந்த்வஹா ஷரேணம் ஜிகிராவணிம் இந்த ஸ்லோகத்தை ஒரு சில ஆவர்த்திகள் சொல்லிவிட்டு அதை மந்திர ஜபமாத்தமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாராயணம் பண்ணலான்னு பெரியவாள்லாம் சொல்லுவார். அதே மாதிரி பாகவதத்தை துவாதசாட்சிரி வருது நாலாவது ஸ்கந்தத்துல எட்டாவது அத்தியாயத்துல நாரதர் உபதேசம் பண்றார் துருவனுக்கு. அங்க பிரசாதாபிமுகம் சசுத்து பிரசன்ன வதனேஷரம்னு ஆரம்பிச்சு எட்டு ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகங்களுடைய கடைசியில துவாதசாட்சிரி வருது. அந்த ஸ்லோகங்களை படிச்சுட்டு நாரதரையே குருவாட்டமா நினைச்சுட்டு இந்த
துவாசாட்சரி 198 அப்புறமா பாகவதம் பாராயணத்தை ஆரம்பிக்கலாம்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். கிரமமாக துவாசாட்சரி உபதேசம் ஆகாத வாளுக்கு, உபதேசம் ஆயிருந்தா கவலையே இல்லை, இது பாராயணம் பண்ணணும்னு ஆசைப்படுற வாளுக்கு இது பெரிய ஒரு மந்திர மட்டமா இந்த ஸ்லோகம். தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர் யதி பௌருஷேச்ச அப்ரதித்வந்த்வஹ ஷரேணம் ஜஹிராவணிம். இந்த மந்திரத்தை சொல்லி பாணத்தை பிரயோகம் பண்ணால் இந்திரஜித்தை கொண்டு போய் கீழே வீழ்த்தித்து இந்த பானமானது உடனே ஆகாசத்திலிருந்து தேவர்கள் அப்சர ஸ்திரீகள் கந்தர்வர்கள்லாம் நர்த்தனம் பண்ணாலாம் எல்லாரும் சேர்ந்து வவருஷுகு புஷ்ப வருஷாணி தத்புதம் அபூத்ததா. புஷ்ப வருஷ்டியை வருஷிச்சாள் லக்ஷ்மணன் மேல, திரும்பி வெற்றியோடு லக்ஷ்மணன் திரும்பி வராள், சுவாமி வாரி அணைச்சிட்டு சந்தோஷப்பட்டாள், லக்ஷ்மணனுடைய பராக்கிரமத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாள். இந்திரஜித்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப வேகம் ராவணனுக்கு ரொம்ப கலங்கி போயிட்டான். ஒரு பக்கத்தில் கும்பகர்ணன்னா இன்னொரு பக்கத்தில் இந்திரஜித்து, ரெண்டு கையாட்டமா ராவணனுக்கு. இந்திரஜித் போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே சீதை தான் இவ்வளவுக்கும் காரணம், இந்த சீதையை தீர்த்துக்கிட்டு விடணும்னு ஒரு கன்வல்யூட்டட் லாஜிக், சீதையை வதம் பண்ணுறேன்னு புறப்படுறான். அசோகவனத்தில் சீதை ரொம்ப புலம்பிட்டுருக்காளாம். ஆஞ்சநேயன் சொன்னார், இன்னைக்கு என்னை கூட்டுன்னு போறேன்னு சொன்னால் ராமனோட சேர்த்து வைக்கிறேன்னான்னு நான் கேட்காம போயிட்டேனே, பரவாயில்லைன்னு ஆஞ்சநேயனும் போயிருந்தா இத்தனைவா பிரபுவோட சேர்ந்து இருக்கலாமே. திகஸ்து குப்ஜாம் அசதீம் மந்தராம் பாப நிச்சயாம் என் நிமித்தமிதம் துக்கம் கௌசல்யா சம்பிரபத்ஸ்யதே. இந்த மந்திரி நான் என்ன சொல்லுவேன், பாபத்தை பண்ணணும்னு கங்கணம் கட்டின்றவள், அசத்தியா இருக்கக்கூடியவள் கூனி, அவளுடைய சூழ்ச்சியால இப்பேற்பட்ட ஒரு பெரிய சிரமம் இந்த குடும்பத்துக்கு வந்துவிட்டே, கௌசல்யா தேவிக்கு ராமனை கூட இழக்கும்படியா, ராமனுக்கு ஆபத்து வந்திருக்குமோங்கிற கவலையில சொல்ற, ராமனை கூட இழக்கும்படியான ஒரு சிரமம் கௌசல்யா தேவிக்கு வந்துவிட்டே குஞ்சையுடைய மந்திரியுடைய சூழ்ச்சியால. இப்படியெல்லாம் புலமென்று இருக்கக்கூடிய சீதைய வதம் பண்ணம்னு புறப்படுற போது சுபார்ஷ்வன்னு ஒரு ராட்சசன் அவன் ராவணனை தடுத்தானான். தடுக்கிற போது எப்படி சொன்னா ராவணன் மனசுல ஏறுமோ அந்த மாதிரி பிரசன்ட் பண்ணியிருக்கான். அபியுத்தானம் தமத்யைவ கிருஷ்ணபக்ஷ சதுர்தசிஹீம் கிருத்வா நிர்யாகி அமாவாஸ்யாம் விஜயாய பலீர்மிருதஹ. இன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியா இருக்கு, நாளைக்கு அமாவாசை, நிறைஞ்ச நாளா இருக்கு. கிருத்வா நிர்யாகி அமாவாஸ்யாம் விஜயாய பலீர்மிருதஹ, நீங்கள் உங்கள் சைன்யத்தோடு கிளம்பி போனேன்னா அமாவாசை அந்த நாளுடைய ஒரு பெருமை, நீங்கள் ஜெயிச்சாலும் ஜெயிச்சுடலாம். இப்போ சீதையை வதம் பண்ணி விட்டேன்னா நாளைக்கே நீங்கள் ராமனை ஜெயிச்சு விட்டேன்னா, ஆகா ராமனை ஜெயிச்சு விட்டோம் அனுபவிக்கிறதுக்கு சீதையிலே நீங்கள் பின்னாடி வருத்தப்படப்படாது. இப்படி சொன்ன உடனே அவனுக்கு ராட்சசனுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லியிருக்கான், அதுவும் சரின்னு பட்டது ராமனுக்கு. சீதையை வதம் பண்ணுங்கிற எண்ணத்தை விட்டான். மேலே இன்னும் சில ராட்சசர்கள்லாம் வரா யுத்தத்துக்கு, விருபாக்ஷன் மகோதரன் மகாபார்ஷ்வன் இவர்கள்லாம் உயிரிழக்கிறாள் யுத்தத்தில். அப்போ சுவாமியே யுத்தத்துக்கு வராளாம், காந்தர்வாஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் பண்ணாள் சுவாமி. காந்தர்வாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணால் எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய ராமனையே சில சமயத்தில் தெரிஞ்சுக்கலையாம் விரோதிகள். எது போலன்னா இந்திரியார்த்தேஷு திஷ்டந்தம் நிகூடம் புருஷம் யதா. பெரிய வேதாந்த விஷயத்தை போய் ஒரு அரை ஸ்லோகத்தில் திருஷ்டாந்தமாக சொல்லிவிட்டார் வால்மீகி. இந்திரியங்களுக்குள்ள உள்ள இந்திரியங்களுக்கெல்லாம் தூண்டிவிடக்கூடிய அந்தரியாமியாக ஒவ்வொரு சரீரத்தையும் உள்ள ஒரு பகவான் ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கானே, அவனை எப்படி ஜனங்கள்லாம் தெரிஞ்சிக்க மாட்டாளோ, வெளியில் போய் தேட வேண்டாம், அவன் நம்ம ஹிருதயத்திலேயே இருக்கா. அதனால்தான் ஹிருதயங்கிற பதமே பார்த்தீங்கன்னா ஹிருத் அயம், ஹிருத்துன்னு சொன்னாலும் ஹிருதயம்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான். ஹிருத் ஹிருதயத்திலேயே அவன் உள்ள இருக்கா, நல்லதுதான் ஹிருதயம்னே பேர் இருக்கு. அப்படி இருக்கிற போது நம்ம ஒரு வயசானவர் ஆற்றுல இருந்தா அதுக்குள்ள நடமாடின் இருக்காரா அப்படின்னு கேட்குறோம், அதே நடமாடின் இருக்கார். நடம்னாக்க நர்த்தனம் தான், அதனால நர்த்தனம் பண்ணக்கூடிய பிரபுவுக்கு தான் நடராஜான்னு பேர். மகாகாலோ மகாநடகான்னு அமரகோஷம் சொல்றது. ஆற்றுல 90 வயசு கழவர் காலை தூக்கி கையை தூக்கி நர்த்தனம் ஆடின் இருப்பார். சாதாரணமாக நடந்து அவர் பாத்ரூம் போயிட்டு வந்தாலே கீழே விழாமல் போயிட்டு வந்தாலே பெருசு 90 வயசில், அதுக்குள்ளே நடமாடின்னு இருக்காரான. எப்படி இந்த நடைமுறை வார்த்தை எப்படி வந்தது, அதாவது உள்ள ஒருத்தன் நடமாடின்னு இருக்கான், அவனை தான் நீங்கள் சிதம்பரத்தில் போய் நடராஜாரும் தரிசனம் பண்ணுறோம். அவன் எல்லாருடைய இதயத்தையும் நடமாடின்னு இருக்கான். அவன் நடமாடின்னு இருக்கிறதுனால தான் நாம் வளைய வர முடியறது.
அதனால நடமாடின்னு இருக்காரானாக்க உள்ள இருக்கக்கூடிய பிரபு அங்கேயே இருக்காரா புறப்பட்டுட்டாரா அப்படின்னு அர்த்தம். உள்ள இருக்கக்கூடிய பிரபு உள்ள இருந்து அனுகிரகம் பண்ணார்னா நடமாடின்னு இருப்பார், ஆத்துக்குள்ள வளைய வந்துட்டு இருப்பார், உயிரோடு இருப்பார் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பகவான் உள்ள இருக்கார் ஒவ்வொரு இந்திரியத்தையும். துருவன் ஸ்துதியில முதல் ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி கண் பார்க்கறது, மூக்கு முகந்து பார்க்கறது, வாய் பேசுறது, காது கேட்கறது, கை வேலை செய்யறது, கால் நடக்கிறதுன்னு இவ்வளவுக்கும் யாரு காரணம்? பகவான் உள்ள இருந்து தூண்டி விடுறதுனால்தானே சஞ்சீவயதி அகிலசக்தி தரஸ்வதாம் அந்யான்ஸ்ட ஹஸ்தரண ஸ்ரவணத்வகாதீனி பிராணாம் நமோ பகவதே புருஷாயதுப்யம். அப்படி இந்திரியார்த்தேஷு இந்திரியங்களுக்குள்ள எவன் ஒருத்தன் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கானோ அந்த பிரபுவை நிகூடம் புருஷம் யதா உள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய பகவான் எப்படி தெரிஞ்சுக்கிறியோ ஜனங்கள், அந்த மாதிரி பகவான் ராமனை தெரிஞ்சுக்கிறியாம். எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ராட்சசால்னா தெரிஞ்சுக்கிறியாம். சேதுராம சகசிராணி ஏகோ தேவகா சர்வபூதேஷு குடகா, நிறைய வாக்கியங்கள் சாஸ்திரங்கள்ல உபனிஷத்துலையும் சரி பகவத்கீதையிலையும் சரி அகமாத்மா குடாகேஷ நான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மஸ்வரூபமா உள்ள இருக்கேன் அப்படின்னு சுவாமி விபூதி யோகம் சொல்ற போது ஆரம்பத்துல சொல்ற. ஏகோ தேவ சர்வபூதேஷு குடகான்னு உபனிஷத் சொல்றது. தைத்திரிய ஸ்ருதி சொல்லக்கூடிய சமயத்தில் அங்குஷ்டமாத்திர புருஷோங்குஷ்டஞ்ச சமாஸ்ருதா ஈஷசர்வஸ்ய ஜகத பிரபு ஸ்ரீநாதி விஸ்வபுக்கு, ஒரு கட்டவர சைஸுக்கு அந்தரியாமியா சுவாமி உள்ள இருக்க அப்படின்னு தைத்திரி உபநிஷத் சொல்றது. எல்லா ஜீவராசிகளும் ஈ எறும்புலேருந்து யானை திமிங்கல பரியந்தும் ஒரு கட்டவர சைஸுக்குனாக்க ஈ எறும்புக்குள்ள கரப்புக்குள்ள இந்த கட்டவரல் என்னமா உள்ள போகும், சைஸ் விட்டாகாதேன்னு அப்படி அர்த்தம் இல்லை. மனுஷனுடைய சரீரத்தை ஒரு கட்டவரல் என்ன ப்ரப்போர்ஷனோ அந்த ப்ரப்போர்ஷன்ல அந்தந்த சரீரத்துக்குள்ள அப்படி உள்ள அந்தரியாமியா பகவான் இருக்க. அந்த பிரபுவை நிகூடம் புருஷோ யதா உள்ள இருக்கக்கூடிய மறைஞ்சிருக்கக்கூடிய பிரபுவை ஜனங்கள் தான் எப்படி தெரிஞ்சுக்கிறியோ நிகூடம் புருஷம் யதா பிரஜாகான ஜானந்தி. அந்த மாதிரி இந்திரியார்த்தேஷு திஷ்டந்தம் உள்ள இந்திரியங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை தெரிஞ்சுக்காமல் ஏமாந்து போகக்கூடிய பிரஜைகளை போல ராமனை பார்க்காமல் ராட்சசர்கள்லாம் பிரமிச்சு போயிட்டார். ஒரு சமயம் பார்த்தா ஆயிரக்கணக்கான ராமர்களா தெரிகிறார். தேதுரம சகஸ்ராணி ரணே பஷ்யந்தி ராட்சசாஹ ஏகமேவ துகா குஸ்தம் புனப்பஷ்யந்தி. ஒரு சமயம் பார்த்தா ஆயிரக்கணக்கான ராமர்களா தெரிகிறார், அடுத்த க்ஷணம் பார்த்தா ஒரே ராமனா தெரியாது. ஏகமேவ துகா குஸ்தம் புனப்பஷ்யந்தி வைரணே, மறுபடியும் பார்த்தா ஒரே ராமனா தெரியல. காந்தர்வாஸ்திர மோகனம்னு பேர் அந்த சர்க்கத்துக்கு. காந்தர்வாஸ்திரத்தால அப்படியே விரோதிகள்லாம் பிரமிச்சு போக முடியா பண்ணிவிட்டார். சுவாமியுடைய வீரியத்தை 94வது சர்க்கம் ஞாபகம். அந்த கடைசியில சில ஸ்லோகங்கள் சொல்ற, எத்தனை பேரை வதம் பண்ணாள் சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல அநேகம் தசசாகஸ்திரம் ரதானாம் வாதரம் ஹசாம், ஒரு 10,000 ரதங்கள் காத்து வேகத்துல பறக்கக்கூடிய ரதங்கள். அஷ்டாதச சகஸ்ராணி குஞ்சராணாம் தரஸ்வினாம், 18,000 யானைகள் மகா பலிஷ்டமான மதம் பிடிச்ச யானைகள், 18,000 யானைகள். சதுர்தச சகஸ்ராணி சாரோகாணாம் சபாஜினாம், ஒரு 14,000 குதிரைகள் குதிரை மேல இருக்கக்கூடிய வீரனோட சேர்ந்து. சாரோகாணாம் சவாஜினாம், அப்புறம் பூர்ணே தசசகசதசகஸ்ரத்வே ராட்சசானாம் ராட்சசானாம் தரஸ்வினாம், 2 ராட்சசானாம் பதாதினாம் கால்நடையா இருக்கக்கூடிய இன்ஃபென்ட்ரின்னு சொல்ற பாருங்கோ. இதெல்லாம் பிராச்சீனத்துல தனுர்வேதத்துல ஏற்பட்ட கிளாசிபிகேஷன்லேருந்து சதுரங்கமான சைன்யம் ரத கஜ துரக பதாதின்னு சொல்லுவா. தேர்ப்பட ஒண்ணு, அதே மாதிரி யானைப்பட ஒண்ணு, குதிரைப்படை. குதிரைப்படை சமீப காலம் பரியந்தும் ஒரு 100 வருஷம் முன்னாடி பரியந்தும் கூட இத குதிரைப்படை தனியா கேவல்ரின்னு, பதாதியா இருக்கக்கூடிய காலாட்படை இன்ஃபென்ட்ரி அப்படிங்கிற டிவிஷன்ஸ் எல்லாம் மாடர்ன் வார்ஃபேர்ல கூட ஒரு 3-4 தலைமுறை முன்னாடி கூட இருந்திருக்கு. கேவல்ரி இன்ஃபென்ட்ரின்னு இந்த வித்தியாசங்கள்லாம் இருந்திருக்கு. பூர்ணே
சதசகஸ்ரே த்வே ராட்சசானாம் பதாதினாம் கால்நடையா வரக்கூடிய ராட்சசால 2 லட்சம் ராட்சசர்கள். இப்போ கணக்கு போட்டுங்க, இவ்வளவும் ஒரு 10,000 பேர், 18,000 யானை, 14,000 குதிரைகள், குதிரை மேல இருக்கக்கூடிய வீரர்களோட, அதை தவிர ஒரு 2 லட்சம் காலாட்பட, இவ்வளவும் திவசஸ்ய அஷ்டமே பாகே சரைகி அக்னிசிகோபமைஹி ஏகேன ராமேன நிகதாக. ஒரு நாளில் ஒரு 8ல் ஒரு பாகம், 12 மணி நேரம் பகல் தான், 8ல் ஒரு பாகம், 1.5 மணி நேரம், 1.5 மணி நேர காலத்தில் அரை யாமத்துக்குள்ள இவ்வளோ வெறிய வரம் இருக்காள் சுவாமி. அப்படியே போன இடம் தெரியாமல் புந்து மலைச்சி பெடுத்து. இதை ஒரு பிராச்சீன ஸ்லோகம் இருக்கு, வால்மீகியுடைய ஸ்லோகம் இல்லை, ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். நாகானாம் அயுதம் துரங்க நியுதம் சார்தம் ரதானாம் சதம் பாதாதேகே சதகோடி சைன்ய நிகதே கஷ்டித் கபந்தோரணே ஏவம் கோடி கபந்த நர்த்தனை விதோ கிஞ்சித் துவனி கிங்கிணி யமஹார்த்தம் பரமாத்மனோ ரகுபதேகே கோதண்ட கண்டாரவா. நாகானாம் அயுதம், அயுதம்னா 10,000, நாகம்னா யானைன்னு அர்த்தம், 15,000 யானைகள். அது எத்தனை 15,000 அப்படிங்கிறத சொல்லலை, இங்கே ஸ்பெசிஃபை பண்ணல இந்த ஸ்லோகத்தில். துரங்க நியுதம் 1,00,000 குதிரைகள், 150 தேர்கள், அப்புறம் 100 கோடி காலாட்பட, பாதா தேகே சதகோடி சைன்ய நிகதே, இத்தனை பேர் நிகரமான ஒரு கபந்தம் நர்த்தனமாகுமா போர்க்களத்தில். ஏக கபந்தோ ரணே, கபந்தம்னு சொன்னால் தலையில்லாத சரீரம். ஏக கபந்தோ ரணே ஏவம் கோடி கபந்த நர்த்தன விதோ, இது மாதிரி ஒரு கோடி கபந்தங்கள் நர்த்தனம் பண்ணித்தனா, ஒரே ஒரு முறை ராமனுடைய கோதண்டத்தை கட்டி தொங்கின்னு இருக்கக்கூடிய அந்த மணி ஒரே ஒரு முறை அது சப்திக்குமா. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு யாமார்த்தம், 1.5 மணி நேரத்துக்கு விடாமல் ராமனுடைய கோதண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மணி அடிச்சுட்டே இருந்தது. அதில் எத்தனை யானை பேருக்கும், எத்தனை குதிரை பேருக்கும், எத்தனை தேர் பேருக்கும், எத்தனை காலாட்படு பேருக்கும் கணக்கு போட்டுக்கோன்னுட்டேன். யாமார்த்தம் பரமாத்மனோ ரகுபதேகே கோதண்ட கண்டாரவா. இப்படி சுவாமி ரொம்ப ஆச்சரியமா யுத்தம் பண்ற. இது ஒரு இடத்துல அங்க சொன்னார், இந்த மாதிரி ஒரு வேகம் போர்க்களத்துல ஒரு வேகமானது மமவா திரிம்பகசியவா ஒண்ணு எனக்கு உண்டு இல்லை பரமேஸ்வரனுக்கு உண்டு சுவாமி. அப்படிதான் இருக்கு வால்மீகியுடைய வாக்கு, அப்படிதான் இருக்கு. விஷ்ணு பக்தி கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால சுவாமி தேசிகன் சொல்ற போது இத கொஞ்சம் மாத்தி பரமேஸ்வரனை விட அதிகமான ஒரு பராக்கிரமத்தை ராமன் காட்டுட்டார் ருகுவீர கத்தியத்துல. திரேம்பக சமதிக கோராஸ்திர ஆடம்பர சமதிக்கன்னு சொன்னார். ஆனால் மமவா திரம்பகசவா அப்படின்னு தான் வால்மீகியுடைய மூலத்தில் அப்படிதான் இருக்கு. இப்படி பல ராட்சசாலெல்லாம் உயிரிழந்துட்டாள். சுவாமியுடைய காந்தர்வாஸ்திரத்தில் ராட்சசாலெல்லாம் ஒரேடியா மோகிச்சு கிடக்க, ராட்சச ஸ்திரீகளெல்லாம் ஒரேடியா புலம்புற, பல ஸ்லோகங்கள் புலம்புற. 95வது சர்க்கத்தில் பல ஸ்லோகங்கள் பரியாப்தம் தன் நிதர்சனம், பரியாப்தம் தன் நிதர்சனம்னு முடியும். இந்த 95 நான் சர்க்கங்களோட நம்பரெல்லாம் எம்எல்ஜே எடிஷனை பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். கீதா பிரஸ்ல போட்டிருக்கக்கூடிய புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும், ஏன்னா யுத்த காண்டத்தில் என்ன எடுத்து ரொம்ப பேருக்கு சந்தேகம். எம்எல்ஜே எடிஷன் தான் ரொம்ப நாளாக தென்னாடு முழுக்க பிரபலமாக இருந்தது. அதில் 131வது சர்க்கம் தான் பட்டாபிஷேகம் யுத்த காண்டத்தில். கீதாபிரஸ்ல போட்டிருக்கக்கூடிய ராமாயணத்தில் 128வது சர்க்கமே பட்டாபிஷேகம், 3 சர்க்கம் விட்டுவிட்டாலா இல்லை. 3 இடத்துல என்ன இருக்குன்னாக்க 2 சர்க்கத்தை ஒரே சர்க்கமாக எடுத்துட்டு இருக்கா, அதனால 131 128 எடுத்து பட்டாபிஷேக சர்க்கம் வரும்போது இதான் விஷயம். விட்டு போகல, பாட்டபேதங்கள் உண்டு விட்டு போகலை, ஆனால் 2 சர்க்கங்களை ஒரு சர்க்கமாக கணக்கில் எடுத்துகிட்டு இருக்கா. 3 இடத்துல அது மாதிரி யுத்த காண்டத்தில் இருக்கு. இந்த 95வது சர்க்கங்கிறது எம்எல்ஜி எடிஷன் பிரகாரம் 95வது சர்க்கம். வைதேகீம் பிரார்த்தயானம் தம் விராதம் பிரேக்ஷ ராட்சசம் ஹதம் ஏகேன ராமேண
பர்யாப்தம் தன்னிதர்சனுகு. விடாதன் சீதையை திருடின்னு போனோம்னு நினைச்சானே, சீதையை தூக்கி வச்சுன்னு தோல்ல வச்சுன்னு போனோம்னு நினைச்சானே, அந்த விடாதன ஒரே பாணத்தால் ராமன், ஒரே ராமனா இருந்து வதம் பண்ணி விட்டாளே. அப்பவே ராமனுடைய பராக்கிரமம் தெரியலையா? அது போறாதா? அந்த பிரமாணம் ஒண்ணு போறாதா? பர்யாப்தம் தன் நிதர்சனம், இந்த உபமானம் ஒண்ணு போறாதா ராமனுடைய பராக்கிரமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு? அது மாத்திரம் இல்ல, சதுர்தச சஹஸ்ரணி ராஹாட்சசானாம் சரஸ்வினாம் அப்படியே நிகதா நிஜனஸ்தானே ஷரைஹி அக்னிஷிகோபமைஹி கரஸ்ச நிகதசங்கே தூஷணஸ்திசிராஸ்ததா ஷரீராதித்ய சங்காஷைஹி பர்யாப்தம் தன்னிதர்சனம் சதுர்தச சஹஸ்ரணி. ராட்சசர்கள் 14,000 அரக்கர்கள் அவ்வளவேரையும் துவம்சம் பண்ணாலே, ஜனஸ்தானத்துல ஒருவனா இருந்து வதம் பண்ணலையா? கரணையும் தூஷணனையும் திரிசனஸ்தையும் நிகிரம் பண்ணலையா? ஷரைஹி ஆதித்ய சங்காஷை, சூரியனுடைய கிரணமாட்டமா ஜொலிச்சென்று கிளம்பக்கூடிய பாணங்கள். பர்யாப்தம் தன் நிதர்சனம். அது மாத்திரம் இல்ல, ஹதோ யோஜன பாகுஷ்சே கபந்தஹா ருதிராசனஹா க்ரோதா நாஹதம் நதம் சோதே பர்யாப்தம் தன் நிதர்சனு. யோஜன பாகு, ஒரு யோஜன நிலத்துக்கு கை நீளுமா கபந்தனுக்கு. அந்த யோஜன பாகுவா ரத்தத்தை பானம் பண்ணக்கூடிய மகாவீரனா இருக்கக்கூடிய கபந்தனை அப்படியே வதம் பண்ணாலே, நதன் நாதம் குரோதான் நதன் நாதம் குரோதான் நாதம் நதன் சோத, கோபத்தால் அப்படியே சத்தம் போட்டு கீழ் விழுந்தானே. அப்படி கபந்தனை வதம் பண்ணபோது போறலையா ராமனுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரமாணம் போறாதா? ஜகான பலினம் யோ ஜகான பலினம் யகா, இந்திரனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய சகஸ்ர நயனாத்மஜம், இந்திரனுடைய புள்ளியா இருக்கக்கூடிய வாதிய வதம் பண்ணலையா? மேருவ போல இருக்கக்கூடிய வாதினம் மேரு சங்காஷம் பரிஹாப்தம் தன்னிதர்சனு ஜகான பதினம் ராமஹா சகஸ்ர நயனாத்மஜம் வாதினம் மேரு சங்காஷம் பரிஹாப்தம் தன்னிதர்சனம் ரிஷ்யமுகே வசன்ஷைலே விஹினோ பக்ன மனோரதஹா சுக்ரீவஸ்தாபிதோ ராஜ்யே பரிஹாப்தம் தன்னிதர்சனுகு. ரிஷ்யமுக பர்வதத்தில் ஒரு மரத்துக்கு கீழே ஏதோ ரெண்டு வாழைப்பத்தை சாப்பிட்டு ரொம்ப தீனனாக மனசு ஒடிஞ்சு போய், நாம் பத்னியை மறுபடியும் அடைவோமா, ராஜ்யத்தை மறுபடியும் அடைவோமா, ஒன்றும் ஆசை இல்லாமல் நைராசியம் அடைஞ்சிருக்கக்கூடிய சுக்ரீவனை திடீர்னு ஒரே நாளில் தூக்கி வச்சு சிம்மாசனத்தில் உட்காரும்படியா செஞ்சு விட்டாளே சுவாமி, இது போராதா? ராமனுடைய பராக்கிரமத்தை எடுத்துக்காட்டுறது இது போராதா? சுக்ரீவஸ்தா பிதோ ராஜ்யே பரியாப்தா பரியாப்தம் தன்னிதர்சனம் ஏகோ வாயுசுதாலங்காம் ஏகோ வாயுசுத பிராப்தாலங்காம் ஹத்வாச்ச ரக்ஷசானி தக்வாதாம் ச புனர்யாதா பரியாப்தம் தன்னிதர்சனு. ஒரே ஒருவனா இருந்து வாயுபுத்திரனா இருக்கக்கூடிய ஆஞ்சனையும் லங்கையில வந்ததே பெருசு, போராக்குறைக்கு எத்தனையோ ராட்சசர்களை எல்லாம் வதம் பண்ணி அதுவும் போராதுன்னு சொல்லி லங்கையை எரிச்சுட்டு அதுவும் போராதுன்னு திரும்பி வேற கேட்டாரே பத்திரமா, பர்யாப்தம் தன்னிதர்சனம் இது போராதா? ராமனுடைய பிரபாவத்தை எடுத்து காட்டுறதுக்கு இது போராதா? அதுக்கு மேல நிகிருஜ சாகரம் பத்வா சேஹேதும் சகப்ளவங்கமைகி ஆவிருதகா அதரத் தம் எத்ராமஹா பர்யாப்தம் தன்னிதர்சனம். சமுத்திரத்துல ஒரு சேதுவை, பெரிய சேது நிர்மாணம் பண்ணி வானராளோட சேர்ந்து சமுத்திரத்தை தாண்டி வந்தானே ராமன், அது போராதா? அவனுடைய பராக்கிரமத்தை காட்டுறதுக்கு விபீஷண வச இனி விபீஷண வச்சக்குரியாது எதிஸ்மதனதானுஜா ஸ்மசானபூதா துர்பகா ததா லங்கேயம் நபவேத். விபீஷனுடைய வார்த்தையை ராவணன் கேட்டு நடந்திருந்தானேயானால் இந்த லங்கை முழுக்க ஒரேடியா ருத்ரபூமிக்கு சமமா பேர்க்காதே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு கிரகத்திலையும் மம பர்த்தா மம புத்திரகா மம பிராதா மம பர்த்தா ரணேகதா இத்தேவம் ஸ்ரூயதே சப்தா ராட்சசீனாம் குலே குலே
என்னுடைய புத்தனை எழுந்துட்டேனே, என் அண்ணா எழுந்துட்டேனே, என் தம்பி எழுந்துட்டேனே, என்னுடைய பர்த்தா எழுந்துட்டேனே, இப்படி புலம்பக்கூடிய ராட்சஸ்திரிகளுடைய குரலானது, தீனமான ஸ்வரமானது ஒவ்வொரு குடும்பத்திலையும் கேட்கறதா நெஞ்சில கேட்கறது. மேலே தொடர்ந்து யுத்தம் தொடர்ந்து நடக்கிறது. தொடர்ந்து நடக்கக்கூடிய சமயத்தில் தன்னுடைய சக்தி ஆயுதத்தை லக்ஷ்மணன் மேலே அப்படியே பிரயோகம் பண்ணுற ராவணன் சக்தியால் மறுபடியும் வீழ்த்தப்பட்ட லக்ஷ்மணனை பார்த்து சுவாமி ரொம்ப புலம்புற, ஒரு சர்க்கம் முழுக்க புலம்பிருக்க. ரொம்ப பிரசித்தமான இடம், பிரசித்தமான ஸ்லோகம், தேசே தேசே களத்ராணி தேசே தேசே சபாந்தபாக தம் து தேசம் ந பஷ்யாமி யத்ர பிராதா சகோதரஹ. களத்துன்னா பத்னின்னு அர்த்தம். எந்த நாட்டில் போனாலும் யாராவது ராஜாக்கள் பெண்ணை கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பா. எந்த தேசத்தில் போனாலும் பந்துக்களை சம்பாதிச்சு உள்ளான். ஆனால் ஒரு பிராதாவாக இருந்து சகோதரனை விட அதிகமான பிரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தம்பியை வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? லக்ஷ்மணா ஒன்றை விட்டால் வேற ஒருத்தரை பார்க்க முடியுமா? இந்த பிராதாவுக்கும் சகோதரனுக்கும் என்ன வித்தியாசம்னு கீழே ஒரு நாள் சொன்னேன். ஒரே தாயார் வயத்தில் பிறந்தா சகோதரர்கள், உதரம்னா வயது. ஆனால் ஒரே தகப்பனாருக்கு பிறந்து வெவ்வேறு தாயாருக்கு பிறந்தா பிராதாவாக சொல்லாமே தவிர அதுக்கு தர்மசாஸ்திரங்களில் ஒரு டெக்னிக்கலாக ஒரு வார்த்தை இருக்கு, பின்னோதரம் பிராதான்னு பேர். பின்னோதரம்னா வேற வயத்தில் பிறந்த பிராதாக்கள். ஒரே தகப்பனாருக்கு பிறந்திருக்கா, ஆனால் வெவ்வேறு தாயாருக்கு பிறந்திருக்கா. சுவாமியும் லக்ஷ்மணும் அப்படித்தானே, பிராதாக்கள் தானே. ஆனால் பிராதாவாக இருந்து சகோதரனை விட அதிகமான பிரியத்தை வரிசிக்கக்கூடிய பாசத்தை கொட்டக்கூடிய ஒரு தம்பியை ஒன்ன தவிர வேற யாரு பார்க்க முடியும்? நான் கௌசல்யா தேவிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? கைகேயிக்கு என்ன சொல்லுவேன்? பரதனுக்கு என்ன சொல்லுவேன்? சத்ருகுணனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? கிண்ணு வக்ஷாமி கௌசல்யாம் மாஹாதரம் கிண்ணு கைகையீம் பரதம் கிண்ணு வக்ஷாமி சத்ருக்னம் வா மகாபலம். அது மாத்திரமில்ல, நான் முன்னாடி உயிரிழந்திருக்கப்படாதா? சேயோகி மரணம் மேத்ய நதுபந்து நிபர்கணம். இனிமே நான் சீதையை அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? உயிர் வாழ்வுதான் என்ன பிரயோஜனம்? நான் முன்னாடி உயிரிழந்திருக்கப்படாதா? பந்துக்கள் போய் தம்பி போய் நான் பார்க்க முடியா வந்துட்டேன். சகதேன வனம் யாதா வினாதேனகத கதம். திரும்பி அயோத்தியில போனா நீ கூட போறதுக்கு முன்னாடி, காட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு முன்னாடி போறேன்னு கிளம்பி நின்னானே அந்த லக்ஷ்மணன். திரும்பி வரும்போது நீ மாத்திரம் திரும்பி வந்திருக்கியே அவனை விட்டுட்டு அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன் ஒன்றும் தெரியலையே. இப்படி ஒரேடியா துக்கத்துல முழுகி புலம்பிட்டு இருக்காள் சுவாமி. சுஷேனன்னு வானதாளுக்கள்லாம் வைத்தியம். அவர் லக்ஷ்மணனுடைய சரீரத்தை பார்த்து இது மயங்கி இருக்கக்கூடிய அறிகுறி தான் இருக்கே தவிர மிருதமான உயிர் போன அறிகுறி இல்லை. மருந்து பச்சைகள் சொல்லுந்தா மறுபடியும் பிரஜையை கொண்டு வந்துள்ளான். ஏற்கனவே சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சஞ்சீவ பர்வதத்தை ஒரு முறை கொண்டு விட்டு ரீப்ளேஸ் பண்ணி விட்டார். யதாஸ்தானம் பிரதிஷ்டாபியாமி ஸ்தாபனம் பண்ணி விட்டார் ஆஞ்சநேயர். லக்ஷ்மணனை கொண்டு வரத்துக்காக, மறுபடியும் பிரஜைக்கு கொண்டு வரத்துக்காக அந்த சஞ்சீவ பர்வதத்தையே மறுபடியும் அனாயாசமா அப்படி தூக்கி வந்திருக்கார். ஒரு கையில நினைச்சே பார்க்க முடியாது, வேற ஒருத்தர் நினைச்சே பார்க்க முடியாது ஆஞ்சநேய காரியத்தை. ஒரு கையில ஒரு மலையை தாங்கின்னு வருது, நினைச்சு பார்க்க முடியாது. அதுவும் ஒரு ஒரு செகண்ட் தூக்கிறது இல்லை. வெயிட் லிப்டிங் அது கீழே பத்தி ஒரு நாளைக்கு சொன்னேன், இது வெயிட் லிப்டரா இருக்கிறவங்க ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இப்படி தூக்கிட்டு கீழே போட்டுருவாங்க வெயிட்டை. இவர் 1000 யோஜனை தூரத்துக்கு 10,000 மைலுக்கு தாங்கிட்டு வந்திருக்கார். ஒரு கையில தாங்கிட்டு வந்திருக்கார் சஞ்சீவி பர்வதத்தை. ரெண்டு முறை கொண்டு வந்திருக்கார். ரெண்டாவது முறையை கொண்டு வந்த சொல்லுட்டா முதல் முறை கொண்டு வந்து அந்த அடக்கமோனோ, இது ரொம்ப பேருக்கு தெரியாது. பிஏ எம்ஏன்னு ஒருத்தன் போட்டுண்டான். ஆசரே நீ எம்ஏன்னு போட்டுண்டா போருமேடா, நீ தான் பிஏ பாஸ் பண்ணா தானே எம்ஏக்கு போக முடியும். அது மாதிரி பிடெக் எம்டெக்னு போட்டுக்கலாமா அவத்தான், அது விவரம் தெரியாதுவா? ஏதோ படிச்ச டிகிரி எல்லாத்தையும் போட்டுக்கணும், எஸ்எஸ்சிலேருந்து போட்டுக்கோ, இனி 10ஆம் கிளாஸ்லேருந்து +2லேருந்து போட்டுட்டே ஒன்று அசட்டு திறந்தா பிரகடனமாகும். புத்திமானா இருக்கிறவன் கடைசியில் எம்பிஏன்னு போட்டால் தெரியும். அதுக்கு கீழே இருக்கிற அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் எல்லாம் கவர்டுன்னு அர்த்தம். போஸ்ட் கிராஜுவேட்டை போட்டுட்டா கிராஜுவேஷன் கோர்ஸ், அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் எல்லாம் எல்லாம் அந்த கவர்டு. அது மாதிரி ரெண்டாவது முறை சஞ்சீவ பர்வதத்தை கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னா முதல்ல கொண்டு வந்தது அதில் அடக்கம். இதை யார் நமக்கு சொல்லி கொடுக்குறா அப்படின்னாக்க, இன்னைக்கு இதோட சஞ்சீவ பர்வதத்தை கொண்டு வந்த உடனே அந்த மருந்து பச்சலையை வச்சிருந்து பிரஜை இழந்த லக்ஷ்மணனை மறுபடியும் உஜ்ஜீவம் பண்ணி பிரஜை வரும்படியாக சுஷேனர் கூட இருந்து செஞ்சார் அப்படின்னு லக்ஷ்மணன் மறுபடியும் பிழைத்து பிரஜை அடைஞ்சு எழுந்தாருங்கிற மங்களமான கிட்டத்தோடு தான் பூர்த்தி பண்ண போகுது இன்னைக்கு.
பூர்த்தியில் எப்படி அமைஞ்சிருக்கிறாக்க, சாதாரணமாக சுவாமிக்கு ஒரு 10 நாள் உற்சவம் பண்ணால் கடைசியில் ஆஞ்சநேய உற்சவம்னு பண்ணுவார். நாம் வி ஆர் நியரிங் தி கம்ப்ளீஷன் ஆஃப் தி சிரவண யஜ்யா. இன்னும் பகவானுடைய கிருப்பையில் வியாழக்கிழமை அன்னைக்கு பட்டாபிஷேகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஆதித்யரையும் சொல்லி மந்தோதரி ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிவிட்டா மேலே விபீஷண பட்டாபிஷேகம் மட்டும் கூட நாளைக்கு போயிட்டா தேவையில்லை. மீதி இருக்கக்கூடிய பாகங்கள் சொல்லி சீதா அக்னி பிரவேசம், அதுக்கு மேலே அயோத்திக்கு சுவாமி திரும்பி வந்து பட்டாபிஷேக வைபவங்கள்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு பகவான் மங்களகரமாக ஒரு மாதத்துக்கு மேலே நடந்து வரக்கூடிய இந்த யஜ்யத்தை சுவாமி மங்களகரமாக பூர்த்தி பண்ணி வைக்கணும். இந்த யஜ்யத்தில் ஒரு விசேஷம் என்னன்னா, ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் ஒரு பிரேக்கு கொடுத்து 68 நாள் பிரேக்குக்கு அப்புறம் ஆரம்பித்து தொடர்ந்து சொல்லும்படியாக சுவாமி வச்சத்தில் இதில் 3 பெரியவாளுடைய நட்சத்திர சம்பந்தமும் நமக்கு வந்துடுச்சு. நடுவில் அனுஷம், உத்திராடம், இன்னைக்கு அவிட்டம் புது பெரியவாளுடைய நட்சத்திரம். அனுஷந்தான் எங்கள் குருநாதாளுக்கும், வைகாசி அனுஷம் மகா பெரியவாளுக்கு, ஆடி அனுஷம் சேகாலபுரம் பெரியவாளுக்கு. அதோடு கூட நாளைக்கு ராத்திரிக்கு மேலே பூரட்டாதி வேலை வந்துடுது திரிபுரிகன் பெரியவாளும் நட்சத்திரம். குருவாரத்தில் பூர்த்தி பண்ணுறோம். பொதுவாக குருமண்டலத்துடைய அனுகிரகம் முழுக்க நமக்கு கிடைக்கும்படியா சுவாமியாக பார்த்து அப்படி நேற்றுக்கு பிரேக் வரலன்னா நாளைக்கு பூர்த்தி பண்ணியிருப்போம். அது குருவாரத்தில் பூர்த்தி பண்ணணும்னு பகவானுடைய சங்கல்பம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்து வரக்கூடிய பல நாட்களாக நடந்து வரக்கூடிய ஒரு சிரவண யஜ்யத்துக்கு ஒரு ஆஞ்சநேய உற்சவம் வேணுமோனோ, அந்த ஆஞ்சநேய உற்சவம் கடைசி நாள் இல்லாமல் இன்றைக்கே உற்சவம் பண்ணுற மாதிரி அதை துக்காராம சுவாமிகள் பின்னாடி சஞ்சீவ பர்வத்தை 2வது முறையாக கொண்டு வந்ததை அதை சொன்னால் முதல்ல கொண்டு வந்து அடக்கமாக இருக்குங்கிறது துக்காராம சுவாமிகள் அபங்கத்திலேன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அற்புதமான அபங்கம். சீதையும் ராமனையும் சீதையை தேடி முதல் வரி எப்படின்னாக்கா, சீதையை தேடி சீதையும் ராமனையும் சேர்த்து வச்சாரே அந்த மகானுபாவர். துக்காராம சுவாமிகள் இருந்த இடம் தேகு ரோடுன்னு ஒரு இடம் பூனா பக்கத்தில் இருக்குது. அந்த பாம்பே மெயில் 1 நிமிஷம் அங்கே நிற்கும். இப்போ எப்படியோ தெரியாது, நான் ரொம்ப நேரம் முன்னாடி பூனாக்கு பேர் போது அங்கே அழைச்சின்னு போனேன். நான் சொல்றது 25 வருஷம் முன்னாடி இருக்கும், மேலே கூட இருக்கலாம், மேலே 35 வருஷம் கூட இருக்கலாம். அந்த தேகூர் ரோடில் இந்திராயணின்னு ஒரு நதி இருக்குது, அங்கே பக்கத்தில் ஒரு பஜனை படம் கேட்டிருக்கா துக்காராம சுவாமியில் இருந்த இடம். சுமார் 400 வருஷம் முன்னாடி இருந்த மகான் சரீரத்தோடு அவர் மீட்டி கொண்டிருந்த அந்த அவர் போட்டிருந்த சிப்பிளாக்கட்டையோட மீட்டி கொண்டிருந்த தம்பூராவோட சரீரத்தோட வைகுண்டங்களுக்கு போன மகானுபாவம். அங்கே அழைச்சின்னு போய் அந்த மடத்தில் எப்போது யாராவது யாராவது சத்சங்கம் நடந்துட்டே இருக்குது. இந்த மகான்களுக்கு நாம் என்ன செய்யறதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சதோ துக்காராம சுவாமிகளும் ஒரு அபங்கத்தை பாடிட்டு வந்தேன், ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்தேன். அந்த துக்காராம சுவாமிகள் அபங்கத்தை சொல்கிறாள், சீதை எந்த பிரபு தேடி கொடுத்தாரோ சீதையும் ராமனையும் சேர்த்து வச்சாரோ அப்பேற்பட்ட மகானுபாவரை வருமனை கொண்டாடினா போகாது, அஞ்சனாதேவி ஈண்டெடுத்த பாக்கியமோனும். அதனால அஞ்சனையுடைய புள்ள கௌசல்யாஸ் பிரஜாராமான்னு விஸ்வாமித்ரர் சொன்ன மாதிரி இவர் அஞ்சனிச்சா சூத்த ரொம்ப தன்யம், ரொம்ப பாக்கியம் பண்ணவர். கீழே ஒரு நாள் சொன்னேன், தன்யன்னா யாரு, ஸ்ரீமான் தான் யாரு, பணம் மிகுந்து இருந்ததுனால அவனை தனிக்கன்னா சொன்னோம், தன்யன்னு சொல்லப்படாது, தன்யன்னா த பிளஸ்டட் ஒன். இந்த மாதிரி ஒரு பெரிய அனுகிரகத்தை பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று 24 மணி நேரமும் ராமத்தியானத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த மகான் எப்படி சொன்னோம், தன்ய அஞ்சனி சூத ஜாச்சனாவ ஹனுமந்த, தன்ய அஞ்சனி சூத ஜாச்சனாவ ஹனுமந்த, ஜாச்சனாவ ஹனுமந்த, ஜானி சீதா சுத்தி கேலி, ஜானி சீதா சுத்தி கேலி, ராம சீதா பேட்ட மீலி, ராம சீதா பேட்ட மீலி, தன்ய அஞ்சனி சூத ஜாச்சனாவ ஹனுமந்த. துரோணகிரின்னு ஒரு பேர் இந்த சஞ்சீவ பர்வதத்துக்கு, அதை கொண்டு வந்து லக்ஷ்மணனை உயிர் பழைக்கும்படியா செய்தாரே. துரோணகிரி ஜோ அணில, துரோணகிரி ஜோ அணில, லக்ஷ்மண வாசமீல, லக்ஷ்மண வாசமீ.
शुकशास्त्र स्वरूपाय पारायण पराय च रामचंद्राश्रयाख्याय संयमींद्राय मंगलम कांचनाद्रिनिभांगाय वांछितार्थ प्रदायिने अंजना भाग्य रूपाय आंजनेयाय मंगलम जानकी कांत स्मरणम जय जय राम राम श्री सद्गुरु स्वामिनः जय आंजनेय स्वामिनः जय स्वस्ति प्रजाभ्य परिपालयन्ता न्यायेन मार्गेण मही महिषाः गो ब्राह्मणेभ्य शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु कायेन वाचा मनसा इन्द्रियेण वा बुद्ध्या आत्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणाय इति समर्पयामि त्वदीयं वस्तु राजेन्द्रातुभ्यमेव समर्पये तेन त्वदङ्गिरिकमदे रतिं मे यच्च शाश्वतीं यदक्षरपदभ्रष्टं मात्रा हीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते विसर्गबिन्दुमात्राश्च पदपदक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व पुरुषोत्तमा क्षमस्व रघुनन्दन क्षमस्व गुरुसत्तमा क्षमस्व हरिसत्तम यज्ञेशाच्युत गोविन्द माधवानन्द केशव कृष्ण विष्णु ऋषि केशवासुदेव नमोऽस्तु ते श्रीहरये नमः गुरुवायुरुपाशनं नारायण अखिल गुरो भगवन्नमस्ते वासुदेव कामाक्षि गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि गुरुवर्य पादेशम् दाशरथाय